கைகளை சட்டி அங்க பாரு, அன்பு மகளுடைய கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் இயேசையா, மீட்டவரே என் இயேசை. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி இறைவன் இயேசுவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேல தம்முடைய பரமசிங்க ஆசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, முடிவில்லா இரக்கத்துக்கு சொந்தமான தெய்வமே,
பரிசுத்த ஆவியானவரே, கடந்த ஆண்டு முழுதும் கண்ணின் கருவிழியே போல காத்து இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கவும், இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உம்மை தோத்தரிக்கவும் துதிக்கவும் மகிமை செலுத்தவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டில் எனக்கு ஆண்டவர் என்ன பரிசு வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்க, அந்த இயக்கச்சோடு தாய் பசு நோக்கி கன்று ஓடுவது போல என் பிள்ளைகள் ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்களப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். நீசனை மறைச்சொருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுக்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த வளாகத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமாம் ஆளுகி கொடுக்கிறேன். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்ல. இயேசு நல்லவர், அவர் உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், அவற்றுக்குள் நான் பிரவேசிக்கட்டும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒரு நாள் ஒழிந்து போகாது என்றார் வாக்கு கொடுத்த தேவன். பிரச்சனைகள் சுனாமியை போல, பெரும் வெள்ளத்தை போல, மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல வந்தது. பயந்தோம், போய்விடுவோமோ, அதில் அடிக்கப்பட்டு போய்விடுவோமோ என்று. ஆனால் கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆச்சுமா தப்பிட்டு நம்முடைய சகாயம் வானச்சையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். பத்து ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போய்விடுவோம், மரித்து போய்விடுவோம், மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விடுவோம், அவன் குடும்பம் நாசமா போயிடும். என்ன, மக்கள் மத்தியில், சத்துருக்களுக்கு மத்தியில், வியாதிக்கு மத்தியில், பிசாசின் வல்லமைக்கு மத்தியில் இன்றும் தலைநிமிர்ந்து நம்ம நிற்க செய்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் என்ன ஆக போகுதோ, நமக்கு வருமானம் இல்லையே, என்ன பிழைக்க போறோமோ என்று கலங்கினா, இந்த ராஜகுமாரனை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் செய்த கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிங்க. நன்றி செலுத்துவான், நன்றி செலுத்தும் நேரம். சாட்சி சொல்லதான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி காண்பிக்கலாம். முன்னாடி சீக்கிரமாக வாங்க. ஷார்ட்டா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். பேரை சொல்லிட்டு, ஊரை சொல்லிட்டு, அப்புறமா சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் திரவுகோள் ஜபம் முடிஞ்சு நான் எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். போகும்போது பஸ்ஸில் போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஏதோ உயிர் போகிற நிலைமை மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன, நான் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன். அவங்க அந்த டேஞ்சரஸ் இல்லில் இருக்கும்போது எனக்கு தெரியும். எனக்கு என் உயிர் போகிற மாதிரியே நான் உணர்ந்தேன். எனக்கு என்னென்னு தெரியல. ஏசப்பா என் கூட பேசினார், நீ ப்ரேயர் பண்ணினாரு. நான் சரிங்க ஏசப்பா, மரண இறை நீ பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். அப்போ ஏசப்பா அந்த டைம் எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு. உனக்கு மாத்திரம் இல்லை, உன் கூட இருக்க எல்லாருக்கானே நீ ஜெபிச்சுக்கோன்னு சொன்னார். அந்த பஸ்ஸில் வந்து எல்லாருக்கானே நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இவங்க போகிற பிரயாணம் வந்து கரெக்டாக இருக்கணும், அவங்க போய் சேரது கரெக்டாக போய் சேரணும் ஏசப்பா, நீங்கள் எங்களோட கூட இருந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சு ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும், பெரிய ஆக்சிடென்ட் ஆகி பஸ்ஸு பயங்கரமாக டேமேஜ் ஆகி முன்னாடி இருக்க கண்ணாடியெல்லாம் உடஞ்சி விழுந்து பஸ்ஸில் இருந்த யாருக்கும் எந்த ஒரு சேதம் ஆகாமல் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாரு. என்னோட ஜீவனை மாத்திரம் இல்லை, பஸ்ஸில் இருந்த எல்லாருக்கும் வேண்டிய ஆண்டவர் எனக்கு அந்த டைம் ப்ரேயர் பண்ண சொல்லி உணர்த்தினாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கற்பகவல்லி. கைகளை தட்டி கற்பக வெள்ளியை காப்பாற்றின கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கம்பத்திலிருந்து வர்றேன். எனக்கு நாலு பிள்ளைங்க, நாலு பிள்ளைகளுமே ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறாங்க. அதனால நான் பிள்ளைகளோட சேர்ந்து ஹைதராபாத்தில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். கடந்த ஜூன் மாதத்தில் என் பிள்ளைக்கு நிமோனியா ஃபீவர் அட்டாக் ஆகி வைரஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டு லங்ஸில் ரொம்ப தண்ணி ஆனதுனால அவளுக்கு ஹார்ட்டு 32 செகண்ட் நின்றுச்சு.
அந்த அளவு ஆண்டவர் அவருக்கு ரொம்ப மரணப்படுக்கையில் போனப்ப ஐயாட்ட நான் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவர் மறு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உயிரோடு கூட என் தேவன் அவளை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது அந்த சாட்சியாக சொல்கிறதுக்காக வேண்டிய என் பிள்ளைகை என்னை விட்டுட்டு நேற்று ஹைதராபாத் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நான் எதற்கு பிற்பாடு போகணும், எனக்காக என் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக செடிக்கல கொண்டு போகும்போது ஹைதராபாத்திலேருந்து கூச்சல் போட்டாங்க. அம்மா பயப்படாதீங்கம்மா, கர்த்தர் உங்கள் பிள்ளையை உயிரோடு கொண்டு வருவார். கைகளை தட்டி ஜீவனுள்ள ஆண்டவர் நம்பியிருக்கவும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் சுகம் கொடுத்தார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்கள் கடந்த நாட்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி கரெக்டாக அந்த 1ஆம் தேதி என்னுடைய மக குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருந்துச்சு. போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் இல்லை, வேறு இடம்னு சொல்லிட்டாங்க. வேறு இடத்துக்கு போகணும், 9:30 10:00 உள்ளே இருக்கணும்னு சொல்லி பிள்ளை வேகமாக வெளியே வந்துச்சு. அன்றைக்குங்க பஸ்ஸில் போயிருந்துச்சு தனியாக, அவங்க அப்பாவும் இல்லை. இது என்ன பண்ணிச்சு, பக்கத்தில் உள்ளவங்க எனக்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னாங்க, உங்கள் பொண்ணு இங்கே எக்ஸாம் இங்கே எழுதுறது இல்லைம்மா, வேறு இடத்துல போட்டிருக்காங்க, சீக்கிரம் போகணும், நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி கூட்டி போங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வீட்டுக்கு பஸ் ஏற்றி அனுப்பிவிடுங்கண்ணா, நான் கூட்டி போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா சரி வண்டியில் உட்காருமா, நான் கொண்டு போய் விடுறேன் பஸ் ஸ்டாப்பில்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவங்க பாப்பா என்ன பண்ணிடுச்சு, ஜிஹெச் முன்னாடி இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல, அதுக்கு முன்னாடியே பிள்ளை விழுந்து மண்டை உடைஞ்சி ரத்தமாக ஊற்றிருக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் கூட இருந்து பிள்ளையை நல்லா பாதுகாத்து அவங்களே தூக்கிட்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டலில் போட்டு தையில் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு ஓட்டியாந்தாங்க. அப்புறம் நான் அழுதுகிட்டு போகும்போது எங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் எப்படிமா வர்றீங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களே கூட்டி அந்த வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அந்த இடத்துலையும் ஆண்டவர் பிள்ளையோடு இருந்து கீழே விழுந்த இடத்துல மெயின் ரோட்டில் பஸ் வரலாம், ராரி வரலாம், எது வேணாலும் வரலாம். அந்த இடத்துல ஆண்டவர் எந்த வண்டி வராமல் ஆண்டவர் கிருபனால் பிள்ளை உயிர் பிழைச்சி எங்களுக்கு வந்து சேர்ந்தது ஆண்டோட கிருபை. அது மட்டும் இல்லை, பிள்ளைய நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறதுன்னு இந்த இடத்த விட்டு போகும்போது நானும் இதே ஊர் தான் 2014 இந்த ஊர் விட்டு போகும்போது ரொம்ப அழுதேன். ஆண்டவரே அவங்க அப்பாவுக்கு கால் அடிபட்டுருக்கு, நான் அந்த இடத்துல எனக்கு தூத்த ஆள் உண்டு பா, என்னை ஆற்றுவதுக்கு யார் இல்லைப்பா, நான் எப்படி அங்கே போய் இருப்பேன்னு சொல்லி சொல்லி அழுகும்போதெல்லாம் இங்கே ஜபத்துக்கு ஐயாட்டு சொல்லி அழுவேன். நீ தலை குமிந்த இடத்துல நீ தலை நிமிர்ந்து நடத்தாம ஆகலை, ஆண்டவர் நடத்தவர் நடத்தன்னு சொல்லி அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி 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 எங்களுக்கு ஆறுதல் படுத்துவாங்க. லெட்டர் வந்தாலும் அதே வசனம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆறுதலாக இருக்கும். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் அழுவேன், அப்பா என் வீட்டுக்கார் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நான் பிள்ளையை தூங்க வச்சுட்டு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அழுவேன், அப்பா நான் நாமக்கலுக்கு போகணுமா, எப்படிப்பா நாங்கள் போய் இருப்பேன், எப்படிப்பா நாங்கள் போய் இருப்பேன், நீங்கள் வாழ்க்கை தாழ்ந்து போச்சே, நான் எப்படி அங்கே போய் வாழ்வேன்னு சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். 3 மணிக்கு எழுந்திரிச்சு அழுகும் போதெல்லாம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவார், ஆகாயத்தை பறவை பாருமாலே அதை உடுத்து வைக்க, காட்டு புஷ்பங்களை உடுத்து வைப்போம், ஆகாயத்தை பறவை புசிக்கவும், நான் இருக்கிறேன் உன்னோட இருக்கிறேன், நீ கிளம்பி போன்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். அதே போல் அங்கே போய் இப்போ 4 வருஷம் ஆகப்போகுது, ஆண்டவர் எந்த குறையும் இல்லாமல் எங்கள் நடத்துகிறாரு, எந்த வருமானம் ஆனாலும் 3 வருஷமாக என் மகளை காலேஜில் நல்லா படிக்க வச்சு நல்லா பட்டவங்க வச்சு திரும்பவும் படிக்க நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னோடய மகளுக்கு வாழை குளம்னால எந்த சத்ருவன கிரியலையும் நான் நெருங்கக்கூடாது, கெச்சிக்கு சிங்கத்தை போல் மனுஷரோட ஆவிகள் சுற்றி சுற்றி வருகிறது, அதனால் மகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நல்லா படிக்கணும், வேலை வாங்கணும், பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கு, வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிங்க, பிள்ளைக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. என் பேர் செல்வராணி, மக பேர் கிறிஸ்டி, கலன் கிறிஸ்டி, மகளுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நாமக்கல்லிருந்து வராங்க, கைகளை தட்டி கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெசிதா, நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் குரங்கனிலேருந்து வந்துட்டுருக்கோம். கடந்த 8 ஆகஸ்ட் திருவுகள் ஜபத்துக்கு நான் வரும்போது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு அடி வயிற்றில் பயங்கர பிரச்சனை வருஷ கணக்கில் இருந்தது. அப்போ அவங்க நிறைய டாக்டர்ஸ்டெல்லாம் போயிட்டாங்க, நான் அவங்களுக்கு கேட்கல, எப்போவும் சொல்லுவாங்க ஜோம்னு சொல்லி. அப்போ கடைசி ஜப வேலையில் அன்னை வந்து சொன்னாங்க சுகவீனமாக இருக்கிறவங்கலாம் அந்தந்த இடத்துல கை வச்சு ஜோம்னுங்கன்னு சொன்னாங்க. நான் இங்கேருந்தே அந்த அக்காவுக்காக ரொம்ப ஆண்டடி சமூகத்தில் ஜோம் பண்ணேன். அப்புறமா அன்னை சொன்னாங்க கடைசி ஜப நிலையில், ரூபி உன்னுடைய அடி வயிற்று பிரச்சனை இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறாங்க, பெற்றுக்கொள், அற்புத விடுதலைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் கேட்டேன், அன்னையிலேருந்து ஆண்டட கிருபையினால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னது போல் கர்த்தர் பரிபூர்ண விடுதலை இன்றளவும் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாங்களா. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் பெத்தானியபுரத்துலேருந்து வரேன், பேர் ஜோதிபாஸ். நாங்கள் 2018 இந்த மீட்டிங்கில் கலந்துக்கொள்கிறோம். 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு டைமும் ஜோம் பண்ணும் பொழுது அண்ணே வந்து வாக்குத்தத்தம் கொடுப்பார். அதில் வந்து வரது இல்லாமலாம் குழந்தை படமாக வரும். ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்துட்டாரு 2019 அப்படின்னு சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து எங்களுக்கு அண்ணன் ப்ரே பண்ணுறப்ப இந்த வருடம் பெண் குழந்தை வந்து ஆண்டவர் எங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காரு. கத்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அதேமாதிரி ரெட்டிப்பான நண்பன்றப்ப தேனியில் வந்து வீட்டுக்காரமாக வேலை பார்க்குறாங்க. மதுரையிலேருந்து ஒவ்வொரு டைம் பஸ்ஸில் போகிறோம். கூப்பிட்டு வரப்போ வந்து ரொம்ப பாரத்தோடு பயத்தோடு இருப்பேன். மதுரைக்கும் இடம் கிடைக்கிறதுக்காக கத்தர் இந்த வருஷம் எங்களுக்கு கிருப்பை கொடுத்துருக்காரு. பேர் ஜோதிபாஸ். பேர் ரூத். கைகளை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்த. தேங்க்யூ ஜீஸ். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் என் பேர் ரமணி. நான் மதுரை தெப்பக்குளத்துலேருந்து வர்றேன். எனக்கு வந்து பேரன் வேணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தேன். குழந்தைகளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பேரம்பிள்ளை வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ சூர்யாக்கா வந்திருந்தாக. அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு ஒரு விண்ணப்பம் எழுதி போடுங்கக்கா அப்படின்னு அவங்க எழுதி போட்டாங்க. அதோட அண்ணன்டையும் ஜோ பண்ணிட்டு சீட்டை கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பேர் வைக்கலாம்னு நான் யோசனையாக இருக்கையில் அண்ணே ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரி டென்சிங் டேனியல்னு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வச்சு அவங்க ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ண என்னை கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன்னு சொல்லி அண்ணே ஒரு சாட்சி சொன்னாங்க. அதே நிமிஷம் நான் டென்சிங் டேனியல்னு பேர் வைக்கிறேன் ஆண்டவரேன்னு வெறும் வயிற்றில் நான் வேண்டிகிட்டு போனேன். எனக்கு ஆண்டவர் பரிபூர்ணமாக ஆண் குழந்தையை கொடுத்து ரொம்ப போராட்டத்தோடு அந்த பிள்ளை ரொம்ப முடியாமல் இருந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணேன். அன்றைக்கே தண்ணி குடம் உடஞ்சிச்சு. தண்ணி குடம் உடஞ்சாலுமே பாருங்கள் வீட்டில் பெருகி ஓடிடுச்சு. அதோடு அவள் ஆஸ்பத்திரிக்கு போனான். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அழகான ஆண் குழந்தையை கொடுத்துருக்காரு. ஏசப்பா வந்து பிறந்திருக்காரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. பேர் வச்சிட்டீங்க? பேர் வச்சுட்டேன். கூப்பிட்டேனா கர்த்தர் எவ்வளோ எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள். நிறைய டென்சிங் நாங்கள் தெய்வம் பெரிய மேலே இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி കുടുംബമായിട്ട് 2020 കാണുവാനും സ്വർഗത്തിലെ ദൈവം ഞങ്ങളെ കുടുംബമായി സഹായിച്ചു. അതിന് ദൈവത്തിന് ഒരു കോടി നന്ദി. 2019 കുടുംബമാണ് കർത്ത കൃപ ചെയ്താർ. അതുക്കാ ദൈവനുക്ക് കോടാന കോടി സ്തോത്രം. എൻ്റെ പേര് മഹീദ. ഞാൻ തിരുവനന്തപുരത്ത് നിന്ന് വരുന്നു. என்னுடைய பெயர் மகிதா. நான் திருவனந்தபுரத்திலிருந்து வருகிறேன். திருவனந்தபுரம் மீட்டிங்கின் பிரதர் வரும்போது நம்மட பவனத்தில் வருவது பதிவாயிருந்து. திருவனந்தபுரம் வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய வீட்டுக்கு சகோதரன் வருவது வழக்கமாக இருந்தது. அப்போ பவனத்தில் இங்கே நோக்கிட்டு பரஞ்சு ஈ வீடு இனியும் வலுதாகும் பரஞ்சு. வீட்டை பார்த்து விட்டு சகோதரன் சொன்னால் இந்த வீடு இன்னும் பெருசாக ஆகும் அப்படின்னு சொன்னார். അവിടെ രണ്ടാമതൊരു നിലയും കൂടെ എടുക്കുവാനും അതിൻ്റെ പണിയെല്ലാം തീർക്കുവാനും സ്വർഗത്തിലെ ദൈവം സഹായിച്ചു. അതേപോലെ ആണ്ടവർ അടുത്ത മാടിയും കെട്ട അതെല്ലാം വേലയെല്ലാം പൂർത്തീകരിക്ക കർത്തർ കൃപ ചെയ്താർ. അതിന് ദൈവത്തിന് ഒരു കോടി നന്ദി പറയുന്നു. അതക്കാക ദൈവനുക്ക് കോടാന കോടി സ്തോത്രങ്ങളെ ഏറെടുക്കേ. പ്രാർത്ഥിച്ച ബ്രദറിന് നന്ദി പറയുന്നു. ജബീത്ത സഹോദരനുക്ക് നന്ദി സൊല്ലുകേ. എൻ്റെ സാക്ഷി നിർത്തുന്നു. എൻ സാക്ഷി നിർത്തുന്നു. കർത്തരുടെ പരിശുദ്ധ നാമത്തിന് സ്തോത്രം. சிவகாசம் தோறோம். கால் வலியோட ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்ப பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? இல்ல இப்பதான் வந்திருக்கீங்க. ரொம்ப வலிச்சிச்சு வரையில. இப்ப வலியே இல்ல. வந்த உடனே வலி இல்ல? ஆமா. கைய தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமா வலி இல்ல. சுத்தமா வலி இல்ல. உங்க பேர் என்னம்மா? குருவம்மா. குருவம்மா. குருவம்மா பாருங்க, வந்து கேட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாராம். இப்படி கூட்டங்களுக்கு முதல் தடவையா வரீங்களாமா? கிறிஸ்தவ தூத்துக்குடி போறேன். இப்ப இங்க முதல் தடவை வரீங்க. கைய தட்டுங்களேன். God bless you. God bless you. எத்தனை சந்தோஷம். ஓடி வாங்க, ஓடி வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் வந்து எங்களுக்கு இந்த பல்லு ஃபுல்லா ஒரே வலி, பயங்கர தலை சுத்தி கீழே விழுகிற மாதிரி வலியோட நான் இந்த ஒரு வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்கேன். இப்ப பாஸ்டர் வந்து இங்க கை எங்க உங்களுக்கு எல்லாம் வலி இருக்குதோ அங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நானும் கை வச்சு ஜெபம் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு பல்லு இல்லை, அத்தனை பல்லும் வலிக்குது. அதை பூரா கத்தை சுகமாக்குனார். கத்தோட நாம ஸ்தோத்திரம். அதே மாதிரி நேற்று ஸ்கூல் வைக்கிறேன்ட்டாங்க சனிக்கிழமை. நான் நடந்து கடை போகிறப்ப வர்றப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா நாளைக்கு லீவ் விட்டுறோன்னு கவர்மெண்ட்டில், நாங்கள் எப்படியாவது இன்றைக்கி போகணும் ஆண்டவரே அப்படின்ட்டு எங்கள் மகள்கிட்ட கேளுங்க. சோ விளம்பிக்கிட்டே இருக்கேன். ஐயோ ஆண்டவரே இன்றைக்கி லீவ் விட்டுருங்க, எங்கள் தீயக்கெல்லாம்
அப்படின்னு சொன்னோன்னா கத்தர் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்கூல் லீவெல்லாம் லீவ் விட்டாங்க. கத்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சார், இன்னைக்கு அந்த காரியத்துக்காக எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? கைவித்துக்கான எத்தனை பேர் எல்லாரும் ஜெபிச்சு? நானும் ஜெபம் பண்ணேன். கத்தர் பெரியார், கத்தர்கள் ஆசிரியப்பா. எத்தனை சந்தோஷம். நான் என்னுடைய நேம் வந்து நேசம்மாள். நான் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஜீசஸ் கால்ஸில் அந்த 31 நைட்டில் இது பண்ணும்போதே 4ஆம் தேதி ஸ்கூல் உண்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டேன். ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றுகிறவர் என் தேவன். ஆண்டவரே, எப்படியாவது எப்படியா 6ஆம் தேதி வைக்கணும் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் லீவும் போட முடியாது. நாங்கள் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேயில் போய் ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டு எண்டிங்லேயும் இல்லை ஃபஸ்ட்லேயும் நாங்கள் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும். அப்படி இருக்கையில் ஆண்டரே போ லீவும் போட முடியாதே, பிரதருடைய இதுக்கு போ ஆண்டருடைய அந்த திறவுகோல் ஜபத்துக்கு போட முடியாதேன்னு இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டரே, அந்த ரிசப்ஷனில் ஒரு இங்கே ஊழியம் செய்கிற ஒரு சிஸ்டர், நானும் இது பண்ணேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அதெல்லாம் ஆண்டவர் அப்படியெல்லாம் விடமாட்டாங்க, வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரியே என்னுடைய தேவன் என்னுடைய ஜபம் அங்கே உட்காந்துட்டு என்னாலையும் வேறு ஜபம் வேறு எவ்வளோ தேவை இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, எனக்கு 4ஆம் தேதி இருக்கக்கூடாது, 4ஆம் தேதி இருக்கக்கூடாதுன்னே தான் நானும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். என் ஆண்டவர் அந்த நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாகவே என் தேவன் கொடுத்து அந்த 6ஆம் தேதி ஸ்கூலில் வச்ச என் மாபெரும் என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த 2020 திறவுகோல் வசனமும் இந்த மாதத்தின் வேத வசனமாக வருற கர்த்தருடைய வார்த்தை, அது என் மலைகளெல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனங்கள் சத்தியமும் உள்ளவைகள், உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார் என்பது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வசனங்களை, வார்த்தைகளை சுவந்து எடுத்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தையின்படி இந்த வருஷம் முழு சம்பூர்ணமா ஆசீர்வதித்தலாம். கர்த்தரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட திறவுகோல் வாக்குத்த வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 49:11 வாசிக்க கேட்போம். என் மலைகளை எல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த 2020 உங்களுக்கு அருளும் வாக்குத்தம் அது. என் மலைகளை வழியாக்குவே, மலையா தோணுதியா? எப்படி இருக்குமோ இந்த 2020 2019 தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வு எப்படி இருக்குமோ இந்த 2020 எந்த பாதையை, இந்த மலையை, இந்த உயரத்தை, இந்த மேட்டை எப்படி கடந்து போக போகிறேன் என்று எண்ணி தவிப்பவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என் மலைகளை எல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும், நான் உனக்காக யாவும் செய்து முடிக்கப் போகிறேன். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் வழிகளை உண்டாக்குறவர். வேத புத்தகத்தில் ஆண்டவருக்கு அநேக நாம சங்கீர்த்தனங்கள் இருக்கின்றன. யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே, எல்சடாயின் தேவன், மாறாதவர், மகச்சம் உள்ளவர், கிருபை நிறைஞ்சவர், அக்னிமயமானவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இப்படிலாம் நாமங்களை மற்றவர்கள் சொல்லி அழைத்து வேதத்தில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எழுதினார்கள். ஆனால் இயேசு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கைகளை தட்டி, நானே வழி, I am the way, I am the truth, I am the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உனக்கு வழிகாட்டுவேன் என்றார். அதைத்தான் 2020 மறுபடியும் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிற, கன்ஃபார்ம் பண்றாரு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் இந்த 2020 என் மலைகளெல்லாம் உனக்கு வழி உண்டாக்க போகிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் வாழ்பாறை என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த வாழ்பாறை ரோட்டிலே போய் மேலே போய் பார்த்தோம்னா மேலே மலையில ஏறி அப்புறம் பள்ளத்தில் இறங்கணும். அந்த வேலி பள்ளத்தாக்கன் பாருங்க, அதுதான் இந்த வாழ்பாறை. அந்த மலை ஏறி அடுத்து அந்த பள்ளத்தாக்கு தெரியும் இடத்தை காண்பித்துக் கொண்டு அந்த இடத்தில் ஒரு சிலை ஒன்று வைத்திருக்கிறார்கள். கையை நீட்டிக்கொண்டு ஒரு வெளிநாட்டுக்காரருடைய, வெள்ளைக்காரருடைய சிலை. யாராவது பார்த்துருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். வாழ்பாறை போயிருக்கவங்க கை வைத்து காட்டுங்க. அந்த சிலையை பார்த்துருக்கீங்களா? அந்த சிலை யாருடையது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிலை யாருடையது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்களேன். அந்த சிலைதான்
வால்பாறை அந்த மலை பிராந்தியத்தை தேசத்தை கண்டுபிடித்த ரோடு போட்ட அந்த என்ஜினியருடைய சிலை, கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். மலைகளை வழியாக்கினுடைய சிலை, கையை நீட்டிக்கொண்டு நிற்பார். நானும் பக்கத்தில் நின்று நானும் போட்டோ எடுத்தேன், பாசில் போட்டோ எடுத்தான், இங்கே இருக்க வந்திருக்கிற நம்ம பசங்கள்லாம் போட்டோ எடுத்து கொண்டார்கள். இன்றைக்கும் ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர் தான் நமக்கு வழிகாட்டி. இந்த மலையில் இப்படி ஒரு அருமையான ஒரு இடம் இருக்கிறது, பள்ளத்தாக்கு இருக்கிறது, இந்த மலைகளை கடந்து வந்து அருமையான இழைப்பாறுதல் ஸ்தலம் இருக்கிறது, காண்பித்தவர் இவர் தான் என்று அடையாளப்படுத்தும் பொருட்டு அப்படி வைச்சிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த 2019 வரை நீங்கள் மலைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த 20 வருஷத்தில் அவர் கையை நீட்டி காண்பிக்கிறார், இதோ இதோ உன் மலைகளை வழியாக்கி உன் பாதைகளை செவைப்படுத்துற நான் அருளும் இடம் இதுதான். கைகளை சட்டி, நான் அருளும் வாசஸ்தலம், நான் அருளும் இந்த இடம் புனிதமான இந்த வருடம், என் மகனே என் மகளே உனக்கு கொடுக்கும் இந்த வருடம் இது கட்டாயம் செய்வார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, அது மட்டுமல்ல வழிகளை உண்டாக்குறது மட்டுமல்ல, கைட் பண்ணுவேன்ப்பா, நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். இந்த சமயநல்லூர் பக்கத்தில் ஃபோர்வே ரோடு இருக்கு, நீங்கள் வரும்போது பார்த்துருக்கலாம். சமயநல்லூர் தான் நீங்கள்லாம் டேர்ன் பண்ணிப்பீங்க, இப்படி சுற்றி யூ டேர்ன். இந்த நாலு வழிச்சாலை போடும் பொழுது இப்போ சமயநல்லூர் வரைக்கும் அந்த ரயில்வே பாலம் வரும். அந்த ரயில்வே பாலத்துக்கு அதுக்கு ஒரு 300-400 மீட்டர் இருக்கும் உயரம் தூரம். இது மட்டும் நெடுஞ்சாலை துறைக்கும் இந்த ரயில்வே துறைக்கும் சண்டை கேஸ் நடந்ததுனால இந்த 300 மீட்டர் அளவுக்கு அந்த பாதையை போட முட்டாங்க. அந்த பக்கம் பாதை முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் பாதை முடிஞ்சிருச்சு. நல்லது, வயல் வெளியே கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றி கீழே இறங்கி போன சில அறிவுள்ளவங்க இறங்கி போயிடுவாங்க. இது பாதை முடித்தது ஒன்று பேரிக்கார்டு வைக்கணும், அல்லாட்டி தடுப்பு சோறு வைக்கணும், மணல் மூட்டையில் வைக்கணும், இது எழுதியாவது போடணும். பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது, மாற்று வழியில் செல்லவும் என்று ரெண்டுமே வைக்கல. அங்கேருந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவான் பார்த்துங்க. ஃபோர்வேயில் வந்தது சல்லன்னு வந்து விடுவான். 100 அடிக்கு மேலே பழம், இப்படி ஒரு 50-60 வண்டியை காலி. அதுக்கப்புறம் தான் கைட் பண்ணான், டைவர்ஷன் எடுங்க, டேக் லெஃப்ட் அடி டேக் ரைட் அப்படின்னு எடுத்தான். பாலம் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவர் இப்படி முடிச்சுட்டு கைட் பண்ண மாட்டார், வழியை உண்டாக்கிட்டு பாதையும் போட்டுட்டு கைட் பண்ணாத தேவனில் அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கைகளை தட்டி உன்மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்பா, பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு ஒன்றில் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு காடுகளுக்கு மிஷினரியாக ஒரு தெய்வ மனிதன் புறப்பட்டு போனார். அங்கே இருக்கிற அந்த மிஷினரி ஸ்தாபனம் அந்த குக்கிராமத்துக்கு காட்டில் அடர்ந்த காடுகளில் வாழும் ஆதிவாசி மக்களுக்கு, காட்டுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போனார். அவருக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு கைடு அனுப்பினாங்க, இன்னொருத்தர் அந்த ஊருக்காரர் காட்டுவாசியில் ஒருத்தரை போனால் ரொம்ப காட்டு வழியாக நல்ல பாதையாக போயிருந்துச்சு. போக போக குறுகி 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 ஒத்தையடி பாதையாக போய் இருட்டாயிடுச்சு. இவர் பயந்தார், இவர் கேட்டார், எப்போ சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறோமா, எங்கே கூட்டிகிட்டு போங்க. அவர் திரும்பி பார்த்த அந்த காட்டுவாசனா, இப்போ நான் தான் உங்களுக்கு வழிகாட்டி, நான் எங்கே நடக்க சொல்கிறேனோ அதில் தான் நீங்கள் நடக்கணும். இவருக்கு ஒரு திருப்தி, ஓ நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார், எனக்கு தெரியும் வழி, நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்றார். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அந்த கிராமத்தை போய் அடைந்து ஊழியத்தை தொடங்கினார். நமக்கு போகும் வழி முதலில் நல்லா இருக்கும், போக போக பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள், நம்ம கொஞ்சம் நிலை தடுமாறுவோம். ஐயோ ஆரம்பம் நல்லா தானே இருந்துச்சு, போன வருஷமும் 2019 தொடங்கும் போது ஆள்கிட்ட வந்தோம், ஒரு சிலுவையை போட்டான், கொஞ்சம் எண்ணெயும் வச்சான், ரெண்டு வார்த்தையை சொல்லி அனுப்புனான். அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு எனக்குலாம் தெரியும், என்ன ஆச்சு முடிஞ்சிரும்னு நினச்சோமே, ஆனால் முடியலைக்கா, நீங்கள் இன்னும் முடியலை, கையை தட்டங்களை இன்னைக்கு உயிரோடு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தேன். ஜோதிமா சொன்னாங்க, ஐயோ நான் முடிஞ்சிருவேன்னு நினச்சேன், என் தெய்வனை காப்பாற்றினார், கைகளை தட்டி 2019 வந்து சிலுவை வாங்குவார்கள், கையில் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன், முடியும். எல்லாருக்கும் இடி வந்தால் தான் ஆண்டவர் தேடுவாங்க போலுக்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கய்யான்னு உள்ளே உட்காந்து என் கூட கொண்டு வந்தாலும் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, வச்சதான் போயிட்டு வரங்கய்யா தோத்துறங்கய்யா அப்படின்ட்டு போயிடுவார். நின்னார் இடி,
நான் கருத்தாக ஜெபம் பண்ணேன். இந்த வாரம் கட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வழி காட்டி விட்டார். கைகளை தட்டி ஆண்டவர் வழி காட்டுகிறவர், இரக்கங்களை செய்கிறவர், உங்களுக்கென்று இதிலே நடவுங்கள் என்று கைட் பண்றவர். யாத்திராம 23:20 சொல்கிறது, வழியில் உன்னை காக்கவும் குறித்த இடத்திற்கு உன்னை கொண்டு செல்லவும் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். கைகளை தட்டி வழியில் உன்னை காக்கவும் நீ விரும்பின இடத்துக்கு உன்னை கொண்டு சென்று சேர்க்கும் என் தூதனை அனுப்புகிறேன். கவலைப்படாதிருங்கள், மகிமையான தேவன் இறங்கி வருவார். பரிசுத்தமான ஆண்டவருடைய வல்லமை இறங்கும், வழியிலே உங்களை காக்கவும் நீங்கள் விரும்பின இடத்துக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு தூதனை அவர் அனுப்புவார். யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோபு 38:27 வாசித்து பாருங்கள், மின்னலுக்கு வழியை உண்டாக்கினவர் அவர். கைகளை தட்டி எதற்கு? மின்னலுக்கு வழியை உண்டாக்கினவரா? மின்னலுடைய ஆற்றலை பற்றி சாதாரணமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இந்த எலக்ட்ரானை பற்றி சயின்டிஸ்டாக வேலை பார்க்கிறார். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன் அவரை சந்தித்த பொழுது அவர் எனக்கு சொன்னார், பிரதர், ஒரு முறை இந்த பூமியின் மீது வீசுகிற மின்னலுடைய சக்தி, ஒரே ஒரு விசை, போட்டோ புகைப்பட கருவியிலிருந்து வீசும் அந்த பளிச்சென்ற ஒளி, ஒரு விசை வீசுகிறதே அதே போல் பூமியில் வானத்தில் நாம் தென்படுகிறதே பளிச்சென்று ஒரே ஒரு விசை வீசுகிற மின்னலுடைய சக்தியை பேட்டரி ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் கண்டுபிடித்து அதில் ஒரு முறை வீசுகிற சக்தியை சேகரித்து வைத்தால் பல ஆண்டுகளுக்கு இந்த உலகத்துக்கு மின்சாரம் கொடுக்க முடியும் என்றார். ஒரே ஒரு விசை வீசுகிற மின்னலுடைய அந்த சக்தியை, ஒரு விசை வீசுகிற மின்னலுடைய சக்திக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குமானா, முழு மின்னலும் எவ்வளவு ஆற்றல் இருக்கும். கையை தட்டுங்கள். அந்த மின்னலுக்கு வேதம் சொல்லுகிற அந்த மின்னலை தன் கரத்தில் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி நாம தான் ஆட்டுக்குட்டியை தூக்கி இருப்பது போல ஒரு போட்டோ, கெச்சமில்லை ஜபிப்பது போல ஒரு போட்டோ, வாசல் என்று கதவை தட்டுவது போல ஒரு போட்டோ, நெஞ்சை கிழிச்சு கொண்டுவது ஒரு போட்டோ, கடைக்கு போவோம் சித்திரக்காரன் வரைந்து 4 சட்டத்தை போட்டு கண்ணாடியை போட்டு வாங்க, ஐயா இயேசுநாதர் இருக்காரா? ஆமாம். எவ்வளோ சார்? 150 ரூபா. ஏன், 125 ரூபா கொடுங்களேன். யார? இயேசுநாதர் 125 ரூபாய்க்கு பேரம் பேசாம பாருங்க. சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். எவ்வளவு? 130 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. 130 ரூபாய்க்கு இயேசுநாதரை வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து இயேசுநாதரை மாட்டி குழந்தை வச்சுல ஜீசஸ் பாரு, விளங்காதவளை அதான் ஜீசஸ். கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுள் என்ன செய்கிறார்? கற்பனையை. அது கடவீதியில் வந்து காசாக போகும் விற்பனையை. சத்திய சன்மார்க்க முக்தி வழியறிந்த சித்தரெல்லாம் போற்று மெய்ப்பொருளே, இயேசு மெய்ப்பொருளை. கைகளை தட்டி கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளனை செய்கிறார் கற்பனையாய், அது கடவீதியில் வந்து காசாக போகும் விற்பனையாய். சத்திய சன்மார்க்க முக்தி வழியறிந்த சித்தரெல்லாம் போற்று மெய்ப்பொருள் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி இத்திரையில் வாழ்வது அவரின் திருவருள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் ஒளியாயிருக்கிறார், எள்ளளவு வேணும் இருள் இல்லை. இறைவன் மின்னலை தன் கரத்தில் வைத்திருக்கிறவர், பூமி உருண்டமே வீற்றிருக்கிறவர், 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கிறவர். ஒரு 70 கிலோ 80 கிலோ மனுஷனுக்கு வழிகாட்ட மாட்டாரா? கையை சட்டுங்களே. கப்பலுக்கு வழியையும் ஆகாயத்தில் விமானத்துக்கு பறவைகளுக்கு வழியையும் மின்னலுக்கு வழியும் உண்டாக்கின இந்த 20ஆம் வருஷத்தில் 2020ஆம் வருஷத்தில் மனம் சோர்ந்து கலங்கி தவித்து ஐயோ என் வாழ்வு எப்படி ஆகுமோ என்று கலங்கி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புது வழியை காட்டுகிறார். கைகளை புது வழி திறக்கும். மகிமினா நிரப்புவார், வல்லமினா நிரப்புவார். அடைக்கப்பட்டவர்கள் திறக்கும், தடை கருக்கள் நொறுங்கும், சத்துரு எழுப்பின சுவரை எடிப்பார், சத்துரு போட்ட குறுக்கு கண்ணியை முறித்து கண்ணி தப்பும், உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். கைகளை தட்டி ஆமீன் சொல்லுங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஹாலேலூயா. எனவேதான் பக்தன் சொல்லுகிறான் சங்கீத 23ஆம் சங்கீதத்தில், நான் மரணையின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு போங்கடா, எவ்வளவு இருள் வரட்டுமே, எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, எவ்வளவு சட்டம் போடட்டுமே,
எவ்வளவு பேர் எனக்கு விரோதமே பிராது பண்ணட்டுமே, தூஷிக்கட்டுமே, எத்தனை பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்தாலும் வரட்டுமே, நான் பயப்பட மாட்டேன். காரணம், இந்த இருளில் என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். அவர் கோலும் தடியும் என்னை தேற்ற கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தரோ எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று. எனவேதான் அதே பக்தன் சொல்கிறான், எனவே நீர் என்னோடு இருந்தால் மட்டும் போதுமப்பா, உம்மாலே ஒருவனாக நாம் சிறுபான்மையினராம். உண்மை, உண்மை, உண்மை. நம்மளால் எழுப்பி நிற்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது, போராட்டம் பண்ணாலும் எது எளியவன் சத்தம் காதுக்கு ஏறாது, ஏழையின் குக்குரல் கேட்காது. ஆனால் இந்த பக்தர் சொல்றான் பாருங்க, ஒரு பையன் என் கூட இருக்க வேண்டாம், எனக்கு யாரும் துணை வேண்டாம், நீர் மட்டும் இருந்தால் போதும், என்னோடு வந்தால் போதும், உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒருவனாக மதிலையும் சாண்டுவேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் மட்டும் உங்களோடு இருந்தால் போதும், கிருபையின் கரம் உங்களோடு இருந்தால் போதும், இந்த 2020 அவர் ஒருவரோடு மட்டுமே இருந்தால் போதும், நீங்கள் ஒரு சேனைக்குள் பாய போகிறீர்கள், ஒரு மதிலையும் தாண்ட போகிறீர்கள். உங்கள் பிரச்சனையை விட கர்த்தருடைய வார்த்தை உண்மை, கைகள் பலம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. மகிமினா நிரப்புவார், வல்லமினா நிரப்புவார். நீங்கள் எந்த தடையை நினைத்து கலங்கி நிற்கிறீர்களோ, அவமான சின்னமா நிற்கிறீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, அந்த அவமானத்துக்கு பதிலாய் ஒரு இரட்டத்தினான பலன் வருகிற வருஷம் தான் இந்த 2020 வருஷம். கைகளை தட்டி, நீ பட்ட துன்பத்துக்கு பதில், அவமானத்துக்கு பதில், நிந்தைக்கு பதில், சோதனைக்கு பதில், தேவன் 2 மடங்கு வல்லமைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாராம். 1986 வருடம் வேட் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஒரு புத்தக கடங்கி இருக்கிறது, எத்தனை பேருக்கு தெரியும் வேட் ஆஃப் கிரைஸ்ட்? அதன் ஸ்தாபகர் அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரன் அண்ணன், ஜெயராஜேந்திரன் குரூப், அவங்களுடைய மருமகன். நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பெரிய குளத்திலே 1986 85 நானும் ஃபாதர் பெர்க்மன்ஸ், அப்போ அவர் வந்து கேத்தலிக்கில் இருந்தார், விசுவாச கீதங்கள் என்று பாடல்களை போடுவார். நானும் ஃபாதர் பெக்மன்ஸ், ஐயா காட்டாத்துறை தாமஸ் என்று பெரும் பரிசுத்தவான், பல பரிசுத்தம் பேட்ரிக் ஜாஷ்வான் அந்த நண்பர்கள், சுவிசேஷ குழுவுடைய ஊழியராக இருந்தவர், எல்லாரும் சேர்ந்து அங்கே கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்போ நான் சின்ன பையன், நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த கடையை, அவர் தான் ஓனர், ஜேடிஎன் ராஜேந்திர அண்ணன் அவர்கள் தான் அதை தொடங்கினார்கள். ஒரு முறை 1986 கொடைக்கானல் பகுதியிலே மூஞ்சிக்கல் என்று ஒரு இடம் உண்டு, அங்கே சேக்ரட் ஹார்ட் காலேஜ் என்று ஒரு கிறிஸ்டியன் கத்தோலிக்க திருச்சபையில் நடத்தப்படும் ஒரு கல்லூரி இருக்கிறது, இப்பவும் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஃபாதர்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு 3 நாள் உபாசம் பண்ணிவிட்டு ஊழியம் செய்யலாம் என்று அங்கே போனோம். உபாசம், தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஃபாதர்கிட்ட சொன்ன பயந்தார், தண்ணி குடிக்க மாட்டீங்களா, சாப்பிட மாட்டீங்களா, செத்துக்கத்து போயிட்டா நாங்கள் ரெஸ்பான்ஸ் சொல்லணுமே, இல்லையா நீ இருந்து பாருங்க, நாங்கள் ஆண்டோட அது நான் அதிசயமாக இருக்கு, நான் இத்தனை வருடம் கத்தோலிக்க திருச்சபையில் ஃபாதராக இருக்கிறேன், இப்படி நான் உபாசம் பண்ணதில்லை, உங்கள் உபாசத்தை நானும் பார்க்கட்டுமேனார். நல்ல நல்ல அறைகளை கொடுத்தார், மெத்தைகளை கொடுத்தார். 40 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம், இரவும் பகலும் 3 நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் புசிக்காமல் இரவும் பகலும், இரவு 1 மணி 2 மணி வரை ஜெபம் பண்ணுவோம். அவர் பார்த்து இந்த கண்ணாடி கதவுளி பார்த்துட்டு அவரே அரண்டு போயிட்ட, என்னடா இந்த பைய இப்படி கிடக்காங்க. 3ஆம் நாள் உபாசம் முடித்தது, அவர் ஓடி வந்தார், நான் என் வாழ்வில் இப்படி கண்டதே இல்லை, இறைவனுடைய கொடை எவ்வளவு பெருசு, எப்பா எல்லாம் வான்கோழி பிரியாணி அது இதெல்லாம் செய்யுங்க, அந்த குக்கிட்டெல்லாம் சொன்னார், பயங்கரமான சாப்பாடு. அப்போவுமே அண்ணன் சொன்னாங்க, ஏய் 3 நாள் வெறும் வயிறோடு கிடந்திருக்கீங்க, பிரியாணி வாயை திறந்துடாதீங்க, வயிற்று கீத்து சேராமல் போயிடும், லைட்டாக இட்லி கஞ்சி கஞ்சி குடிங்கடா. நான் இவங்க தான் 3 நாள் பட்டினி கிடக்கிறதுக்கானுங்களே, அள்ளி போட்டு முழுங்கினானுங்க பாருங்க, அது வேறு விஷயம், வயிறெல்லாம் அப்செட் ஆகி பயங்கர கஷ்டம். நான் அந்த கஞ்சியை குடித்து கொண்டு அன்று முந்து வரை இன்று வரை அப்படித்தேன். சரி என்று அங்கே இருந்து குண்டுப்பட்டின்னு ஒரு ஊர், கொடைக்கானந்து வழியே இல்லை, இப்போ வழி போட்டிருக்காங்களா இல்லையானு எனக்கு தெரியாது. கொடைக்கானலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? கொடைக்கானல்லேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? குண்டுப்பட்டிக்கெல்லாம் வழி இருக்கா பிரதர்? இப்போ எழுமறிங்களேன் ப்ளீஸ், வழி இருக்கா? ரோடு போட்டாச்சு, கத்துறவங்களா சரி பார்க்கலாம்.
அப்போ வழி இல்லை, காட்டில் மலையில் அந்த லாரி, அவர் உருளைக்கிழங்கு தோட்டம் அங்கே இருக்குது, அங்கேருந்து உருளைக்கிழங்கு ஏற்றுற லாரியில் தான் அவர் ஜெயராஜனோட அந்த தாவீது அந்த ஜேடிஎன் குரூப்புக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வியாபாரம் தான், அங்கேருந்து இறக்குவாங்க. அந்த லாரிகளிலே எங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஜென்ரேட்டர்லேருந்து மைக் செட்டெலாம் ஏற்றிக்கிட்டு குண்டுப்பட்டிக்கு ஊழியத்துக்கு போகிறோம். மலை மேலே கட்டாமுட்டா கட்டாமுடம் தாடி சாடி போகுதுங்க லாரி. அந் இங்கே பார்த்தா ஒரு 3000 அடி பள்ளம் இருக்கும், இங்கிட்டு பார்த்தா ஒரு 1000 அடி பள்ளம், இதில் போகுது போய்கிட்டு இருக்கு லாரி. நிறைய பாஸ்டர் வந்தாங்க, அதில் இந்த திருப்பூரில் இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாருங்க. இந்த அண்ணன் நான் கொஞ்சம் நோஞ்சாம் பையலாம் இருக்கிறேன்னு, தம்பி நீங்கள் என் கூட வந்து டிரைவர் கூட கேபினில் உட்காந்துக்கங்க, நாங்கள் டிரைவர் கூட நான் அண்ணன் உட்காந்தேன், நான் போகிறத பார்த்து அந்த பாஸ்டரும் ஏனுங்க ஏனுங்க பிரதர் நானும் மாறுனுங்க அப்படின்னாரு. திருப்பூர்க்காரர் அவர் வந்து உட்கார்ந்தார், வண்டி சாடி சா குதிச்சு குதிச்சு போச்சு, குச்சிக்கிட்டே இருந்துட்டு சே திடீர்னு கேட்டார் அந்த பாஸ்டரு, என்ன நினச்சாலும் சரி அந்த டிரைவர்கிட்ட, ஏனுங்க சார், என்ன பாஸ்டர் இந்த வண்டி உருளாதுங்களா, இந்த வண்டி உருளாதுங்களா. ஜேடிஎனுக்கு கோபம் வந்துருச்சு, நீங்கள்லாம் பாஸ்டரா, வாயை நல்ல தண்ணி வச்சு கழுவுங்க, ஐயா ஆசீர்வாதம் வார்த்தையை வராதாம் வாய், உருளாதுங்களா, உருளும் நீ போ அப்படின்னாரு. சரி சரின்னு போயாச்சு. போனால் அங்கே பெரிய புல் திடல், அங்கே நல்ல ஆடியோலாம், அந்த காலத்துலேயே ஃபேமஸ் ஆடியோலாம் கூப்பிட்டு ஜென்ரேட்டர்லாம் வச்சு, பஸ்ஸு மாதிரி ஜென்ரேட்டரை பெரிய ஜென்ரேட்டர்லாம் வச்சு ஹேலஜன்லாம் போட்டு மீட்டிங்லாம் ரெண்டு பண்ணியாச்சு. இப்போ மாதிரி அப்பொழுதெல்லாம் போஸ்டர் அடித்து நோட்டீஸ் அடிச்சில்ல, என்ன இது சீட்டு போடுவாங்க, குலுக்கி சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்க பிரசங்கம் பண்ணணும். சீட்டு போட்டாங்க, என் பேர் வந்துச்சு, பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ண போனோம், இந்த 40 ஊழியக்காரங்க, அப்போவுமே நான் சின்ன பையன், அப்போவுமே என்னை கடித்து திம்பாங்க, மற்றவங்க நம்மளை பேசுகிறாங்களோ இல்லையோ இந்த ஊழியக்காரங்க நம்ம சும்மா விட மாட்டாங்க பாரு, தினகர மாதிரியே நடிக்கிறான் பாரு, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு முளைச்சி 3 லட்சம் இல்லை பெரிய, இப்போவுமே டிஜிஎஸ் தினகரன் மாதிரி நடிக்கிறாயா. எனக்கு அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டும், நான் யாரையும் பார்த்தது கிடையாது. பரமசிவ மகன் அப்போ தான் பைபிள் எடுத்து ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, கைகளை தட்டி கத்துறைய மகையும் படிச்சு அண்ணே அப்படி அவனுக்கு கிடக்குறானுங்க, நீ கத்தை சொல்லிட்டு அனுப்பி போய் பிரசங்கம் பண்ணாரு. சரி நானும் நல்லா பயங்கரமாக 3 நாள் பட்டினி வேற கிடந்து கொஞ்சோடு கஞ்சி மட்டும் தான் குடித்தேன், முடிக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்கேங்க, அப்பவும் 32 கிலோ இருப்பேன், உபாசத்துலேயே கிடந்து உருகி பைபிளை பிடிச்சிட்டு இப்படி போய் மைக்கு முன்னாடி போய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னே, இவ்வளோதான் டமான்னு சவுண்டு கடிச்சு பாருங்கள். யாரும் வேட்டை போட்டு விட்டானான்னு பார்த்தா ஆம்பிளிஃபயர்லாம் அடிக்க இப்படி உட்காந்துருந்தான், டம்னு அங்கே வெடித்து புகையாக வருது, எரியுது, மைக்கிலேருந்து கூட புகை வருதுங்க, பின்னாடி சிரிப்பு வருது, பின்னாடி உட்காந்தவங்களாம் அந்த மைக் செட்டுக்காரரு தள்ளு அடிச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு உட்காந்துறாரு. மொத்தம் ஜனங்களும் ஆ அப்படின், இந்த 40 மட்டும் சிரிக்குதுங்க பின்னாடி உட்காந்து. அதான் ஆண்டவர் இருக்கிறாருயா, யார் யார் சொல்கிறா, நடித்தான் பேர் நடிப்பு தினகர மாதிரியே நடிக்கிறாய்யா, இப்போ நின்ன விட்டு ஏஆர் ரகுமான் மாதிரியே உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிரிக்கிறாங்க, எனக்கு பயங்கரமான கவலை, பயங்கரமான துக்கம், கண்ணீர் வந்துருச்சு, அரண்டு போயிட்டு அவமானப்பட்டுட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவே இல்லை. அந்த மைக் செட்டுக்காரர் மைக்கை ஒன்றுமே சொல்லுங்க அப்படி எல்லாம் முடிஞ்சுங்க அந்த தமிழுக்கான்ட்டு ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அது எரிஞ்சு போட்டோம் அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. எல்லாரும் இப்படி தள்ளில் கை வச்சுட்டு இங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்கிறாங்க, மக்கள் கூட அந்த மாதிரி மைக் செட்டுக்காக எனக்காக பரிதவிக்கிறான், இந்த 40 சிரிக்குது பார்த்துக்கோங்க. நான் அழுதேன், ஜேடிஎன்ட்ட போய் சொன்னேன், அண்ணே என்னன்னு ஏய் எனக்கிட்ட அழுது என்ன பிரயோசனம், அழக வேண்டியவிட்டு போய் அழு பா அப்படின்னாரு. என்னைய ஒரு 10 அடி 15 அடி தள்ளி புல்ல போய் குப்புற படுத்துட்டு ஓ என்று கத்தினேன், ஆண்டவரே நானாக வந்தேன், பேர் சீட்டு போட்டாங்க, என் பேர் நீ தான் கொடுத்தீர், பரமசுவயம் உன்னை தேடினா நீர் தானே ஊழியத்துக்கு அழைத்தீர், இவ்வளவு பெரிய அவமானமா எனக்கு என்ன செய்வது தெரியலையே, அழுதேன் கூச்சல் போட்டேன். இயேசு இறங்கி வந்தார், அவர் சொன்னார் போ பேசு மறுபடியும் என்றார், பேசு என்றார்,
என்னத்தை வச்சு பேச மைக்கே இல்லையே. ஆண்டவர் சொல்லிட்டா நான் எதை நான் செஞ்சிருவேன், செத்து போனா செத்துருவேன், விஷம் கூடினா விஷம் குடிச்சிருவேன், மலர்ந்து கீழே விழுந்தா விழுந்துருவேன், அம்மா விடுனா விட்டுருவேன், அப்பா விடுனா விட்டுருவேன், பிள்ளைங்கள விடுனா விட்டுருவேன், அன்பா இருக்க விரட்டி விடுனா விரட்டி விட்டுருவேன், இந்த தேசத்தை விடுனா விட்டுருவேன். அன்றிலிருந்து இன்று வரை அப்படித்தான் கைகளை தட்டி என் ஜீவனுள்ள ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல அது மட்டும் செய்வேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்காகவும் நான் பார்க்கறது இல்லை, கர்த்தர் என்ன சொல்ல அதுதான் என் வாழ்க்கை, அவர் சொல்வதை மட்டும் தான் கேட்பேன். எந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதே இல்லை. அன்றைக்கும் போய் பேசு என்றார், மறுபடியும் வந்தே புக வந்துகிட்டு தான் இருக்குது, மறுபடியும் வந்து நின்றேன். அப்படி பார்த்து ஏ தம்பி இந்த ஊழியக்காரங்களாம் சும்மா இருக்க மாட்டேயாப்பா, நீயே எல்லாம் ஓச்சு விட்டு திருப்பி வரேன்றாங்க. ஒன்றும் கண்டுக்கல நான் வந்து மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரனே டமான் மறுபடியும் சத்தம், என்னடான எல்லாம் ஆனாயிருச்சு, லைட் எல்லாம் வந்துருச்சுங்க, கைகளை தட்டி புகையெல்லாம் தண்ணி பட்டு அமைஞ்ச போனதுமே அமைஞ்சிருச்சு. அண்ணன் கேட்கற என்ன தெரியலங்கயா அப்படிங்க, யாரு மைக் செட்டுக்காரன், 3 மணி நேரம் பேசினேன், 85 மிரக்கிள் ஹீலிங், 85 பேர் அடுத்த நாள் ஞானஸ்தானம், பெரிய குளத்துக்கு வத்தல கொண்டுக்கு ஒரு லாரி அனுப்பினார்கள், மூங்கில் மரம் கிடுகு தட்டி எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல உடனே ஒரு சபையை கட்டினார்கள். பாஸ் தங்கராஜன் ஒருத்தர் அப்பாயின் பண்ணி சபையை ஆரம்பிச்சாச்சு. கைகளை தட்டி வெக்கச்சுக்கு பதில், துன்பத்துக்கு பதில், அவமானத்துக்கு பதில், நீங்கள் இந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு வாசலை திறந்து ஒரு வழியை திறந்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என்று சொன்ன இறைவன், எல்லாம் நஷ்டமாயிடுச்சோ ஆண்டவரை தானே நம்பியிருந்தேன், ஐயா எல்லாம் கர்த்தருக்காக செலவழிச்சேன், கடங்காரனா போயிட்டேனே, எல்லாம் இழந்து நின்றுக்கிறேன், எல்லாம் ஆண்டவரே நம்பி செஞ்சங்கய்யா, அஞ்ஞானிகளுக்கு மத்தியில் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் அவமானமா நிக்கிறனே, நான் என்ன செய்வேன், கலங்கலாம். ஒரு வார்த்தை வரும் பாருங்கள், போ நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், போ நான் உனக்கு வாசலை திறக்கிறேன், 2020 தைரியமாய் போ, அடைக்கப்பட்ட எல்லா வாசலையும் திறக்கிறேன், புறப்பட்டு போ என்றார். புறப்பட்டு செல்லுங்கள், உங்களுக்கு கொண்டு ஒரு கொம்பு உயர்கிறது, உங்களுக்கு கொண்டு ஒரு ராஜதானி பட்டணத்தை கர்த்தர் மலைமேல் வைத்திருக்கிறார், நீங்கள் மலையேறி முடித்து விட்டீர்கள், இனி அந்த பட்டணத்தில் குடியிருக்க போகிறீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. மதுரையின் சொந்த ஊரும் கிடையாது, பூர்வீகம் திருநெல்வேலி, பழைக்க போனது கேரளா, ஊழியத்துக்கு வந்தது மதுரை. மலை மதுரை எங்க சொந்த ஊரே கிடையாது, வெறும் 3 ரூபாயோடு வந்தேன், 5 பெண் குழந்தைகள் வீட்டில். நான் வீட்டை விட்டு வரும்போது 2 பேர் கல்யாணம், ஒரே பையன் நான், மற்ற தங்கைகளுடைய பொறுப்பு என்கிற நான் தான் செய்யவன். ஒரு எங்க அப்பா சொல்றாரு, பொறுப்பு இல்லாம செய்ய பிள்ளைகளெல்லாம் தெருவில் விட்டுட்டு போறது மாதிரி இருக்கேன். என் காதுகளில் அது ஒலித்தது, பெற்ற பாசம், உடன்பிறந்த பாசம் என் இருதயத்தை போட்டு நொறுக்கியது, ஆனால் கர்த்தருடைய சத்தம் அதை விட என்னை ஏவியது. கைகளை தட்டி புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. என் அம்மா தூங்கி உறங்கி கொண்டிருந்தார்கள், நான் புறப்பட்டு வரும்பொழுது 87ஆம் வருஷம் வீட்டை விட்டு வருகிறேன். அவங்க அம்மா, எங்கள் அம்மா காலில் தொட்டு கும்பிட்டேன், கண்ணீராய் கொட்டினேன், அவளுக்கு தெரியாது, மாத்திரை போட்டிருந்தார்கள். வெறும் 3 ரூபாயோடு புறப்பட்டு வந்தேன், மதுரை காலவாசல் வந்து இறங்கினேன். 4 பைபிளை வைத்துக்குள்ள ஒரு பை கிடையாது, என் லுங்கியில் ஒரு முடிச்சு போட்டு அதைத்தான் கட்டினேன். முதல்ல பெரிய குளத்துக்கு வந்தேன், அப்போ தான் ஜேடியின் ராஜேனன் தெரியும், யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. 3 ரூபாயோடு வீட்டை விட்டு வந்தேன். அங்கே ராஜேந்திரா லாட்ஜின்னு ஒரு லாட்ஜ், அதில் ஒரு செட்டியார் தான் ஓனர். என்னை நீங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்திருங்க, 10,000 தாரேன், 20,000 தாரேன், எதுக்கு தம்பி வேலைலாம் சொன்னவங்கலாம் என்னை கண்டுக்கவே இல்லை, கர்த்தர் அடுத்து வர தம்பி, கர்த்தருக்கு சோதனை நாங்கள், அதான் நல்ல வார்த்தை. கைகளை தட்டி ஒரு டீ குடிச்சியான்னு கூட கேட்கல. நான் அந்த லாட்ஜிக்கார்ட்ட போய் சொன்னேன், ஐயா எப்போவும் அங்கே வந்து தங்கி பழக்கம், வாங்க வாங்க பாரு, ஐயோ ஃபாதர் சாமி வாங்க பாரு, இல்லை நான் இப்படி வந்து விட்டேன், உங்கள் லாட்ஜில் தான் தங்குவேன், ஆனால் வாடகை உடனே தரமாட்டேன், எனக்கு காசு வரும்பொழுதெல்லாம் உங்கள் வாடகை கொடுத்து விடுவேன், ஆனால் உங்கள் பணம் முழுவதும் கொடுக்காமல் இந்த ரூமை விட்டுட்டு நாங்கள் வெளியே போக மாட்டேன், எனக்கு கொடுக்குறீர்களா என்றேன். தாராளமாய் பகவானுக்கு வேலை செய்கிறீங்க,
என்னுடைய அறையில் எவ்வளவு வருஷமா நான் தங்கலாம், 115வது அறை ரூமை திறந்து கொடுறானாரு. ஒரு பையன் வந்து திறந்து கொடுத்தான், 3 வருஷம் அந்த லாஜில் இருந்தேன் கைகளை தட்டி. எப்பமாவது காசு வரும் கொண்டு போய் கொடுப்பேன், போதும் வரும்போது கொடுங்க, வரும்போது கொடுங்க பாரு. அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது எல்லாம் கொடுத்து விட்டு தான் வந்தேன், கைகளை தட்டி நடத்தினார். மதுரைக்கு போன்று சொன்னார், காலவாசல் இறங்கினேன், 4 பைபிளை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பை கிடையாது, லுங்கியிலே குடுகுடுப்பை காண போல கட்டிக்கொண்டு காலவாசலேருந்து பழங்கானத்தத்துக்கு போக 90 பைசா டவுன் பஸ்க்கு இல்லை, தினம் மண்ணை தட்டி கொண்டே போவேன், 25 பைசா ரோட்டில் கிடக்குமா, ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஊழியன் ஒரு நாளும் கிடைச்சதில்லை. அப்படித்தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம் துரச்சாமிநகரில். 1991 ஜனவரி 26 ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கி அலுவலகத்தை தொடங்கினோம். 95 மீனாட்சி நகருக்கு வந்தேன், 2000 வருஷம் இந்த பக்கத்து வீட்டில் வாடகைக்கு வந்தேன். 2001 தொடங்கி 2002 இந்த பில்டிங்கை கட்டினோம், 2002 இங்கே குடி வந்தோம். தேவனை எப்படி வைத்திருக்காருன்னு பார்த்துக்கொள்ளுங்கள், கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜகுமாரனை போல வீட்டை விட்டு வரும்பொழுது சொன்னேன், என் தங்கைகளுக்கு பொறுப்பு இல்லாத ஒரு அண்ணனாய் போகிறேன், உம்முடைய வேலைக்காக போகிறேன் சுவாமி, ஆனால் என் வீட்டில் என் தங்கைகளுக்கு நீர் தான் மூத்த அண்ணன், ஒரு நாள் என் பிள்ளைகளை கைவிடக்கூடாது என்று சொன்னேன். கைவிடல, 95வது வருஷம் எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகி வீட்டை விட்டு கேரளாவிலிருந்து வராங்க, இங்கே வந்தேன். என் 2 தங்கைகள் 3 தங்கைகளுக்கு அற்புதமான திருமணத்தை நடத்தி வைக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். 94வது வருஷத்தில் ராஜகுமாரனை போல ஒரு மணமகன், ராஜா விட்டு கல்யாணத்தை போல என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அடுத்து 99வது வருஷத்தில் இந்த உட்கார்ந்துருக்கா என் தங்கை, கடைசி தங்கையோட மாப்பிள்ளை வந்திருக்காங்க. அதை விட ஒரு உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட, ஒரு காரை தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் இருந்திருக்கும் பாருங்க. பரதேசியும் அஞ்ஞானியும் பிச்சைக்காரனும் போல இருந்த என்னை கர்த்தர் ராஜகுமாரனாய் மாற்றினார், கைகளை தட்டி. அமெரிக்கன் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் நடக்குது, அந்த அமெரிக்கன் காலேஜ் ஆடிட்டோரியம் நிறைஞ்ச ஒரே நாள் அந்த நாள் தான், கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் இதை செய்தது? உனக்கு இருக்கும் பலத்தோடு போ. மதுரையில் எனக்கு சொந்தம் இருந்துச்சா, இங்க பாருங்க எனக்கு சொந்தக்காரங்களை, என் மருமக்களை, பிள்ளைகளை, தாய்களை, சகோதரிகளை எல்லாரையும் பாருங்க, எத்தனை ஆயிரங்களை கொடுத்திருக்கிறார். இயேசு கொடுத்தார், இறைவன் கொடுத்தார். நீங்கள் இப்படி கலங்கி என்னை போல நிக்கலாம், நாளைக்கு என்ன செய்ய தெரியலையா அங்கிள், பிரதர் ஐ அம் டிப்ரஸ்ட், மனம் சோர்ந்து நிக்கிறேன் என்று கவலையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே செல்கிறேன், நானே மலைகளை வழியாக்குகிறேன், உன் பாதைகளை செவைப்படுத்துகிறேன். பக்தனோடு சேர்ந்து சொல்கிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை நான் கைவிடுவதே இல்லை. உபாகம் 31:8 எபிரேயர் 13:5 சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 49:16 சொல்கிறது, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், என் முன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஏசாயா 41:10 41:13 வாசித்து பாருங்கள், நான் உனக்கு சகாயம் பண்ணி உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவரே கையை பிடிச்சிட்டு போவாராம். வழியில் எப்படி நடக்குன்னு தெரியலங்கண்ணா, இந்த குழந்தைங்க செல்லது பாருங்க, இருக்கவே இருக்காது, கம்பு மேலே ஏறும், கரண்டை போய் தொடும். நீங்கள் சொல்லுங்க, குழந்தைங்கள்லாம் திட்டாதீங்க பிரதர், குழந்தையும் தெய்வமும் குழந்தை, நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. குழந்தையும் குணந்தால் ஒன்றும் இல்லைங்க, சிலது பேயாகவே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு ஊழியக்காரரை பார்க்கறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன், பெரிய ஊழியர், சொன்னால் தெரிஞ்சிடும், அதனால் பேரை சொல்ல மாட்டேன். 2 பசங்க நான் உட்காந்துருந்தேன், நான் அப்போ வெள்ளை சட்டை போடுவேன், அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வேனில் கேட்டில் இறங்குனாங்க, ஓடி வந்தாங்க, 8 வயசு பையன் ஒருத்தன், 6 வயசு பையன் ஒருத்தன் வந்து ஷூவில் சகதிகிதி மீச்சிட்டு வரானுங்க, வந்து என்ன யாருன்னே தெரியாது, அங்கிள் அப்படின்னு சட்டா முடனுங்க யாருனா, ஏறி இங்கே நெஞ்சில் 2 மிதிச்சான், நான் அப்போவுமே எலும்பு தோலமாக இருப்பேன், ஐயோ இப்படி சொ டே ஒன்று சொல்ல டேன்னு ஊழியக்காரன் பண்ண டேன்னு சொல்லக்கூடாது, பயத்தோடு உட்காந்த ஒருத்தன் ஏறி கழுத்தில் உட்காந்துக்கிட்டான், அது ஒரு இவ்வளோ பெரிய பண்ணி மாதிரி வெயிட்டு வேற, எல்லாம் தாங்க முடியல, முட்டியை பிடிச்சி ஆட்டுறான், இது குழந்தையாடா இது. சரி, மா போட்டுட்டு வேஸ்ட் தண்ணியெல்லாம் வச்சு ஒரு அம்மா பக்கெட்டில் வச்சுருந்துச்சு வேலைக்கார அம்மா, ஒருத்தன் அந்த பக்கெட் தண்ணியை தூக்கி தடவுன்னு என் தலையில் ஊற்றி விட்டான். நான் அதனால் நம்பவே மாட்டேன், குழந்தைய தெய்வமும் குணந்தான் இதா. 3 வயசு பாப்பா, 1.5 வயசு பாப்பா, ஒரு வீட்டில் 3 வயசு பாப்பா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கா, 1.5 வயசு பாப்பா பிடுங்கண்ணா,
யூ ஆர் மை சிஸ்டர் டேக் இட் சொல்லுமா ஈனு பேய் மாதிரி கற்று பார்த்துக்காங்க. சில பயலில் கையில் இப்படி தான் ஒரு பையன் ரொம்ப குறும்பு தாங்க முடியாத குறும்பு. நம்ம வீட்டில் இவனால் இவ்வளோ மேய்க்கவே முடியல, இங்கே ஏறுவான் மாடியில் ஏறுவான் கீழே குதிப்பான். அவங்க அப்பா பைக் சாய் வச்சா பைக் சாய் எடுத்து மூணு வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறது. லேசர் எடுத்து நம்ம சேவ் பண்ணால் இவனும் எடுத்து லேசரில் சேவ் பண்ணுறதுங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு ஹாஸ்டலில் விட்டுருவோம். அந்த நேரம் பார்த்து பயங்கரமாக நிழல் நடக்கும் அந்த ஜப்பான் மாதிரி பிரதேசம் அது. அதனால் அடுத்த நாள் நம்ம புள்ள செத்துக்கிட்டு போயிடுவோம். அங்கேருந்தா அவனாவது பிழைச்சிட்டோம்னு அடுத்த ஊரில் போய் ஒரு ஹாஸ்டலில் விட்டாங்க. போர்டிங்கில் விட்டு அடுத்த வாரத்திலேயே அங்கேருந்து அந்த ஃபாதர் ஃபோன் பண்ணார், ஐயா ஒழுங்காக வந்து உன் மகனை கூப்பிட்டு போகிறியா இல்லையா? ஐயா நிலநடுக்கமாக இருக்கியா எங்கள் ஊரில், இது முடிஞ்ச பிறகு கூப்பிட்டுக்கிறேன், பூமி எதிர்ச்சி நிலநடுக்கம் கட்டடெல்லாம் இடிஞ்சு விழுதியா அதனால தான் விட்டுருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, வேணும்னா ஒன்று செய், நிலநடுக்கத்தை எங்கள் ஊருக்கு அனுப்பு, உன் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கு. எப்படி பூமி எதிர்ச்சி? அப்படி பிள்ளைகளும் இருக்குது நிறைய வீட்டுக்கு, பாவம் சொல்ல முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அம்மா அம்மா படுற பாடு முடிய பிப்பாங்க, காசு கொடுக்க நீங்கள் அங்கே மூஞ்சிலே குத்துவானுங்க இருக்காங்கள. ஆமாம் ஆமாம் பாவம் குத்துவானுங்க அடிப்பானுங்க. இப்படி தான் ஒரு பையன் அடங்காதவன். வெளிநாட்டில் ஆறு ட்ராக், சிக்ஸ் ட்ராக் ரோடு. இந்த சிக்ஸ் ட்ராக் ரோடை ஒரு அப்பாவும் பிள்ளையும் கடந்து போனோம். இப்போ அப்பா சொன்னார், டே நம்ம கடந்து போகிறேன், நான் கையை பிடிச்சிக்கிறேன், கவனமாக என்னை ஃபாலோ பண்ணி வந்துரு அப்படின்னார். சரிப்பான்னு தலையாடிச்சு. எட்டு வயசு பையன், ஆறு வயசு இருக்கும், எட்டு வயசு பையன், சிக்ஸ் ட்ராக், இங்கே நாலு ட்ராக் இருக்குல்ல அங்கே ஆறு ட்ராக்கு. இப்போ கையை அப்பா வந்து பையனுடைய வலது கையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட் ட்ராக், செகண்ட் ட்ராக், தேர்ட் ட்ராக், அடுத்து ஃபோர்த் ட்ராக் போகும்போது இப்போ எப்படி நம்ம பையன் வரான்னு அப்படி எட்டி பார்த்தார். அவன் கண்ணை சிக்குன்னு முடிக்கிட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு அப்பா பின்னு ஓடி வந்துக்கிட்டே இருந்தான். ஆறாவது ட்ராக்கு கடந்த உடனே கையை விட்டுட்டு சொன்னார், அறிவு காடா உனக்கு, அறிவு கெட்டவனே. ஏன்ப்பா ஆறு ட்ராக்கு கடந்து வரோம் கண்ணை மூடிட்டு வரையில லூஸ் போயில அப்படின்னா. அவன் சொன்னா, உங்களுக்கு தான் அறிவு இல்லை, நான் எதுக்குப்பா பயப்படணும், நீங்கள் தான் என் கையை சிக்குன்னு பிடிச்சி வந்தீங்களே, என்னை விட்டுருவீங்களா? அதான் தைரியமாக கண்ணை மூடிக்கிட்டே வந்தேன் கைகளை தட்டி. நாம் அவர் கையை பிடிச்சிருந்தா தான் விட்டுட்டு ஓடிடுவோம். இப்போ யார் யார் கையை பிடிச்சிருக்கிறது? என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கி இருக்கிறேன், கைகளை தட்டி உன்னை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றார். இந்த 2020 வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வலது கையை பிடிச்சு கொண்டார். கப்பல் பேத்து ஒன்றில் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகிறது, அநேகர் மறித்து போ, எல்லோரும் மறித்து போனார்கள், ஒரே ஒரு மனிதன் தப்பித்து ஒரு ஆள் இல்லாத தீவில் போய் மாட்டிக்கொண்டான். உங்கள் மனுஷ சஞ்சாரமே இல்லை, கஷ்டப்பட்டு பல வருடங்களாக இங்கே தங்கியிருந்தான், பல நாட்களாக அங்கே இங்கே தேடி பிடிச்சி ஒரு குடிசையை போட்டு அதில் தங்கி காட்டில் கிடைக்கிற அதை இதை வைத்து சாப்பிட்டு உயிர் பிழைச்சு கொண்டான். ஒரு நாள் தன் சாப்பாட்டுக்காக ஏதாவது தேடலாம் என்று போய்விட்டு வந்து பார்த்தான். அவன் இருதயத்தை உடைக்கும் சம்பவம் நடந்திருந்தது. அந்த குடிசை தீப்பிடித்து எல்லாம் எரிந்து சாம்பல் ஆயிற்று. ஐயோ இருந்த ஒரு குடிசையும் போயிடுச்சே என்று சொல்லி அவன் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்து மணலில் கடற்கரையில் படுத்து அப்படியே உறங்கிட்டான். காலையில் சூரிய ஒளி முகத்தில் படுகிறது, யாரோ நாலு இந்த ஆட்கள் வந்து நிற்கிறார்கள், வாருங்கள் போகலாம் எழும்புங்கள் என்று கையை பிடிக்க. என்ன விஷயம்? புகை மூட்டம் வந்தது. சர்வதேச சிக்னல் என்ன தெரியுமா? ஆபத்தில் மாட்டிக்கொண்டால் புகை மூட்டம் மூட்டிக்காணி. இந்த புகையை பார்த்து யாரோ ஆபத்தில் இருக்கிறாள் என்று இந்த வழியாய் போன கப்பல் நாங்கள் கரைக்கு வந்தோம், நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கொண்டீர்கள் என்றார்கள். உங்கள் வாழ்வில் 2019 வந்திருந்த அத்தனை நஷ்டங்களும் போராட்டங்களும் ஆபத்துக்களும் நெருப்பில் புகைந்து போன எல்லாம் புதிய ஒரு வாசலை திறந்து ஒரு ராஜதானி பட்டணத்துக்குள்ளே கரம் பிடித்து நடத்தி கொண்டு போற ஒருவர் வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவிப்பேன். சங்கீதம் 77:19 சொல்கிறது, உமது வழி கடலிலும் இருக்கிறது. உமது வழி எங்க இருக்குதா? கடலிலும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஏசாயா 62:10 சொல்கிறது, என்னை தேடுகிற என் ஜனங்களுக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளச்சாக்கு மாட்டு கிடக்கியாகவும் இருக்கிறது. பயப்படாதிருங்கள், தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவில் ஒழிச்சு வைத்து காப்பார்.
எல்லா தீங்குக்கும் காப்பார். சங்கீதம் 22:4 சொல்கிறது, எங்கள் முற்பதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுதலையாக்கினீர். நீதிமொழி 11:8 சொல்கிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவான். கையத்தட்டுங்களே, கர்த்தருடைய தூதன் அவர்களை விடுவிக்கிறார். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன். ஆதியாகமம் 24:40 வாசித்து பாருங்களேன். இந்த 2020 வருஷத்துக்கு வாக்குத்தத்தமாய் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் வழிபடும் கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பதாக அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கைகளை சாட்டி, நான் வழிபடும் கர்த்தர் தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை சந்தோஷம். நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழி காட்டுவார். இரண்டாவது, கசப்பை மரண இருளின் மரணம் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்வின் கசப்பை இனிப்பாய் மாற்றுவாராம். வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 14:10 வாசிக்கலாம். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். சில இயற்கையாகவே கொஞ்சம் ரிசர்வ்டு மாதிரி தெரியும், ஆனால் இருதயம் ரொம்ப பலவீனமுள்ளவர்களாக இருப்பார்கள். பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே, பெண்களெல்லாம் சீக்கிரத்தில் அழுது தன் துக்கத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆண்கள் இருப்பார்கள், அவர்கள் அழகக்கூடிய ஒரே இடம் பாத்ரூமாக இருக்கும், குளியலறையாக இருக்கும், அல்லது தனியான ஒரு இடத்தை காரை ஓட்டி கொண்டு போய் எங்கேயா உட்காந்து அழுது விட்டு வருவார்கள். நாம் அழுதால் நம்முடைய மனைவி நம் பிள்ளைகள் ஐயோ தாங்க மாட்டார்கள், குடும்பமே சின்னாபின்னமாகிவிடும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். அவனுக்கு என்ன சிரிக்கிறான், அவளுக்கு என்ன சிரிக்கிறாள், பட்டுப்புடவை கட்டியெடுக்கிறாள், கழுத்து நிறைய நகை போட்டிருக்கிறாள், ஐயோ அவளுக்கு என்ன ஆடம்பரமாக இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் உங்கள் துக்கம் நீங்கள் படுக்கும் தலையணை காலையில் எழுந்து கேட்டால் சொல்லும், இரவெல்லாம் என்னை நினைத்து கண்ணீரான் நினைச்சு விட்டாள், இரவெல்லாம் கண்ணீரான் நினைச்சு விட்டார்கள், ஐயோ துக்கம். சங்கீதம் 38:17 சொல்லுகிறது, என் துக்கம் எனக்கு முன்பதாகவே இருக்கிறது. கசப்பு கசப்பு வாழ்க்கை செடி இழுத்துட்டு என்று கசப்பு வரும் பாருங்க. நம்பினவர்கள் துரோகம் செய்யும் பொழுது, வியாபாரம் நஷ்டமடையும் பொழுது, பிள்ளைகளுடைய வாழ்வில் சமாதானம் இல்லை என்ப பொழுது, வியாதிகள் வந்து நாம் தனிமையாய் விடும் பொழுது, எல்லோரும் கைவிட்டு அனாதையா நிற்கும் பொழுது, கசப்பு யார்கிட்டையும் சொல்ல முடியாத கசப்பு இருதயத்தை கவ்விக்கொள்ளும். வைத்தியர்கள் இருதய நோயாளிகளுக்கு சொல்லும் ஒரே அறிவுரை, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். என்னிடத்திலும் சொன்னார்கள், கவலைப்படாதிருங்கள், நீங்கள்லாம் கவலைப்படலாமே சார், எவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர், எத்தனை மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள், நீங்க கவலைப்படலாமா? நான் சிரித்தேன். டாக்டர் சொன்னேன், அடுத்த வார்த்தை சொல்லுங்க டாக்டர், உங்களுக்கு எல்லாம் பசி வரலாமான்னு சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் பசி வரலாமா, தாகம் வரலாமா, சிரிப்பு வரலாமா, கண்ணீர் வரலாமா? டாக்டர், கவலைங்கிறது நாங்களாக கொண்டு வரதில்லை, அது ஒரு உணர்வு. நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சியரை பார்த்து நம்மை அறியாமே இருதயத்தில் வந்து நுழைந்து விடுகிறது. அது இருதயத்தின் கசப்பு எனக்கு தெரியாது, இருதயத்துக்கே தெரியும். உங்கள் வாழ்விலும் கசப்பு இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வருஷம் எனக்கு வழி பிறக்காதா, என் கசப்பை ஆண்டவர் மாற்றுவாரா, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வந்துடாதா ஐயா? அண்ணே போன வருஷம் முழுவதும் ட்ரை பண்ணி பார்த்தனே, பிசினஸ்ல டெவலப்மெண்டே இல்லைண்ணே, கடனுக்கு மேல் கடன், கசப்பு. மனைவி நேசித்து அன்பாய் வைத்திருந்தேன், விட்டு விட்டு போய்விட்டாள், கசப்பு. கணவனுக்கு நான் என்னெல்லாம் பணிவிட செய்ய வேண்டுமோ செய்கிறேன், நேசிக்கிறேன், என்ன நேசிக்க மாட்டேங்கிறார் அண்ணே, கசப்பு. வேறு யாருக்கும் தெரியாது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் பாலக்காட்டில்
பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கும் பொழுது விக்டோரியா கல்லூரியில் பல நூறு பஸ்களுக்கு பஸ் ஓனர், பேருந்துகளுக்கு ஓனர் ஒருவர் 6 அடி இருப்பார். ராஜானு பகவான தோற்றம், அப்படி கோல்டன் கலர், ஆண் அழகன், ஹேண்ட்ஸம், 34 வயது. மலம்புழா என்று ஒரு டேம் உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அணை, வைகை அணையை போல சுற்றுலா பயணிகள் போகும் ஸ்தலம். அங்கே ஒரு டிராவல்ஸ் பங்களா, அதில் ரூம் எடுத்தார். இரவு நேரம் தன் துப்பாக்கி எடுத்து தன் நெற்றியில் வைத்து தானே சுட்டு கொண்டு இறந்து போனார், தற்கொலை செய்தார். எல்லோரும் வியந்தார்கள், இவர் தற்கொலை செய்ய என்ன காரணம்? பணத்துக்கு குறைவில்லை, ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை, அழகுக்கு குறைவில்லை, சுண்டினால் அத்தனை கூட, ஏன் தற்கொலை செய்தார்? அவர் எழுதி வைத்திருந்தார், என் இருதயம் நிறைய கசப்பு, துக்கம், என்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை சகித்துக் கொள்ளும் சக்தி என் இதயத்துக்கு இல்லை, நம்பிக்கை துரோகிகளினால், அன்புக்கா ஏங்கி தோற்று போனதினால், கூட இருந்தே குளிப்பறித்தவர்களால், நான் நினைத்தால் அவர்களை கொலை செய்து கூட போட்டுவிட்டு என் பண பலத்தினால் தப்பித்து வர முடியும், ஆனால் அந்த கசப்பை என்னால் தாங்க முடியவில்லை, வாழ விரும்பவில்லை, தற்கொலை செய்கிறேன். கசப்பு மனிதனின் நிலை குலைய வைக்கும் பாருங்கள், கோரமான முடிவுகளை எடுக்க வைக்கும். மனோதத்துவ டாக்டர்கள் சொல்கிறார்கள், தற்கொலை எண்ணமும் அல்லது கொலை செய்ய ஒரு மனிதன் போகிறான் என்றால் 1 செகண்டில் நடக்கும் மாறுதல் தான். ஆமாம், அந்த 1 செகண்டில் அவனை டைவர்ட் பண்ணிட்டா விடுதலை ஆகிவிடுவார்கள் என்று. இந்த கசப்பை யார் டைவர்ட் பண்றது? இந்த கசப்பிற்கு ஒரு முடிவு நாமே தேடிக்கொள்கிறோமே, சொல்யூஷன், பரிகாரம் தேடுகிறோமே, இந்த கசப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்க யார் முடியும்? யோபு 7:11 சொல்கிறது, என் ஆத்மத்தின் கசப்பை நினைத்து ஐயோ அங்கலாய்க்கிறேன். யோபு 6:3 பாருங்களேன், என் சஞ்சலத்தை என் துக்கத்தை தராசிலே வைத்து நிறுத்தால் அது கடல் மணலை பார்க்கலாம் அதிக பாரமாயிருக்கும். நீதிபொருள் 15:13 சொல்கிறது, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகிறது என்று. ஒரு வைத்தியரிடத்தில் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நம்பர் எப்பொழுதும் வருவார். அவர் சொன்னார், சார் என் இருதய வேதனை, எதற்கோ மருந்து கொடுக்கிறீர்களே, என் கஷ்டம் என் துக்கம் மாறுவதற்கு மருந்து கொடுங்கள், ஏதாவது கவுன்சிலிங் கொடுங்க சார், என்னுடைய வேதனை மாறுவதற்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள். டாக்டரும் 6 மாதம் வரை சிகிச்சை பண்ணி பார்த்தார், அவரால் முடியவில்லை. தோற்று போன ஒரு போல சொன்னார், சார் இனிமே என்னால் முடியல, உங்க துக்கத்தை மாற்றக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லை. ஒரு உபாயம் சொல்றேன் கேட்பீங்களா? இந்த பட்டணத்தில் புதிதாக ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்திருக்குது, அதுல அந்த சர்க்கஸ்ல ஒரு பஃபூன் கோமாளி ஒருத்தர் வருகிறார். அவரை பார்த்தாலே சந்தோஷம் வந்துருதான், சிரிக்கிறாங்க மக்கள், அவரை பார்ப்பதற்கே கூட்டம் அலையும் மோதுகிறது. அந்த கோமாளியை மட்டும் நீங்கள் பார்த்துவிட்டு என்னை பார்க்க வாருங்கள் என்றார். வந்த நோயாளி சிரித்தார், என்ன சார் ஏன் சிரிக்கிறீங்க? அந்த கோமாளியே நான் தான் சார், அத்தனை பேர்களும் சிரிக்க வைக்கிறேன், என் வாழ்விலோ கசப்பு, அத்தனை பேர்களுக்கும் ஆறுதலை கொடுக்கிறேன், என் வாழ்வில் கசப்பு. உங்களுக்கு கசப்பு என்றால், வேதனை என்றால் எங்களை போன்ற ஊழியரிடத்தில் ஓடி வருவீர்கள். அண்ணே போன் எடுத்தது ஆம்பளையால் கூட அழுவாங்க, இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் காலையில் காத்தால 4 மணிக்கு போன் பண்ணிட்டு அழுறார், உங்களை பார்க்க வர்றையா, ஏதோ வேற ஊர்ல இருந்து, எல்லாம் நொறுங்கி போய் கிடக்குது குடும்பம், நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசி அனுப்புவீங்களா? கட்டாயம் வாங்க, எல்லாரும் இடத்தில் கொட்டுவார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு கசப்பென்றால் யாரிடத்தில் கொட்ட முடியும்? பாத்ரூம் போவேன், குளியல் அறைக்குள் போவேன், அந்த பக்கெட்டை வைத்து பைப்பை திறந்து விடுவேன், அந்த சத்தத்தில் எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு அழுவேன், கூச்சல் போடுவேன். நான் ஒரு சற்று சோகமாயிருந்தால் போதும் என் குடும்பமே உடைந்து விடும், என் தங்கைகள், என் சகோதரிகள், என்னை சார்ந்திருக்க என்னை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் உடைந்து விடுவார்கள். ஆஞ்சோவுக்கு தான் போனேன், அங்கே சிரித்துக்கிட்டே விளையாட்டை போட்டேன், என் தங்கை வந்தாள் ஜாய், ஏங்குனா பாருங்க லூசு, ஆஞ்சியோலாம் ஒரு டெஸ்ட், இதுக்கு போய் அழுவாங்க சும்மாப்பா லூஸ் மாதிரி அப்படி சொல்லிட்டு அவள் அந்த பக்கம் போன பேர் அழுது. எங்களுக்கு வேதனை வரும், எங்கள் வேதனைலாம் சொன்னால் நீங்கள் 4 மாதம் எனக்காக உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. எங்கள் கசப்பை மாற்றுகிறது யார்?
எங்கள் வேதனையை மாற்றுவது யார்? எங்களுக்கு வரும் கசப்பை மாற்றுகிறவர் யார்? என் அன்புக்குரியவர்களே, நீதிமொழி 14:13 சொல்கிறது, நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. நகைப்பிலும் என்னுடைய புகைப்படத்தை பாருங்கள், டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை பாருங்கள், வீடியோக்களை பாருங்கள், நான் சிரிக்காமல் பேசவே மாட்டேன். ஒரு பொண்ணு சொல்கிறா, எங்கள் மினி பக்கத்தில் பென்னி ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தாலும், இந்த அங்கிள் என்ன காமெடி பீஸாக இருப்பாரா, இவ்வளவு காமெடி பேசுகிறாருன்னு. ஆனால் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்குத்தான் தெரியும். யார் மாற்ற முடியும்? ஒரு நாள் 1985 வருஷம் சிவகாசி பட்டணத்தில் சாச்சியாபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே நச்செய்தி கூட்டத்துக்காய் போயிருந்தேன். ஆலயம் முடிந்து வெளியே வரும் பொழுது ஒரு அம்மா அங்கே நின்றார்கள். வாசல் என்று ஸ்தோத்திர ஐயா என்றார்கள். ஒரே கூச்சல் போட்டார்கள், ஐயா எனக்கு கசப்பு, வாழ பிடிக்கல, இயேசு ஜெபத்தை கேட்பார் என்று பிரசங்கம் பண்ணினீர்களே, அவரை நான் பார்க்க வேண்டும், ஏன் எனக்கு இதை செய்தார், ஏன் எனக்கு இதை செய்தார். என் அம்மா விஷயம் என்று இந்த பட்டணத்தில் என் கணவர் தான் ஆரம்ப நாளில் பெரிய ஒரு பயர் தீப்பட்டி தொழிலை ஆரம்பித்தார். தயாள பிரபு, ஏழைகளுக்கு இறங்குகிறவர், நன்றாக தொழில் ஓடியது, வெடிமருந்து அந்த வெடி தீப்பெட்டிகளை செய்யும் தொழிலை அநேகருக்கு உதவி செய்து இவரிடத்தில் வேலை பார்த்தவர்களே பெரிய பெரிய ஃபேக்டரியெல்லாம் வைத்து ஆரம்பித்தார்கள். கடைசியில் செய்யாத ஒரு கொலை குற்றத்தை என் கணவன் மீது சுமத்தி ஜெயிலில் தள்ளினார்கள். என் கணவர் ஜெயிலுக்கு போனார். எல்லாவற்றையும் விற்று 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 கேஸ் நடத்தி பார்த்தோம், எல்லாம் இழந்து போயிட்டோம். 2 பிள்ளைகள் இருந்தார்கள். என் கணவரும் எல்லாவற்றையும் இழந்த பின்பு விடுதலையானார். வந்த அடுத்த வாரமே மரித்து போனார். 2 பிள்ளைகள் 2 கைவிட்டு விட்டு அந்நிய நாட்டுக்கு போய்விட்டார்கள். ஐயா, நான் இவர்களைத்தானே நம்பி இருந்தேன், எனக்கு ஏன் கசப்பு, எனக்கு ஏன் கசப்பு, கூச்சல் போட்டேன். என்ன ஆறுதல் சொல்வது? சொன்னார், வயிற்று புருஷன் கழுத்து புருஷனும் போயிட்டான், வயிற்று புருஷன் பிள்ளைங்களும் போயிட்டான், நான் அனாதையா நிக்கிறேனே. அந்த சிவகாசி பாசிலே சொன்னார்கள், வயிற்று புருஷன் என்றால் குழந்தைகள், கழுத்து புருஷன் புருஷன் போயிட்டாங்க, நான் அனாதையா நிக்கிறேன், தொழில் எல்லாம் போச்சு, எனக்கு கசப்பு. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கழுத்து புருஷனை நம்பினீர்கள், வயிற்று புருஷனை நம்பினீர்கள், 2 பேரும் போனார்கள், ஒரே ஒரு தவறு செய்து விட்டீர்கள், ஆத்ம புருஷனை நம்ப மறந்து போனீர்கள். ஆத்ம மணவாளன் ஒரு இருக்கிறார், அவர் சொன்னார், இளம் பிராயத்தில் வாகம் செய்து தள்ளப்பட்டு ஸ்திரீயை போல இருக்கிற உண்மை அது, கத்தர் இறங்குகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களில் நான் உன்னை சேர்த்து கொண்டேன், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், என் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்த சொல்லுகிறார். வாழ்வில் நாம் செய்யும் தவறு இதுதான், மனிதர்களை நம்பி தோற்று போகிறோம், பணத்தை நம்பி தோற்று போகிறோம், பிள்ளைகளை நம்பி தோற்று போகிறோம், சிநேகிதர்களை நம்பி தோற்று போகிறோம், வேலையை நம்பி அமெரிக்காவில் சாப்ட்வேர் நம்பி தோற்று போகிறோம், ஒன்றை செய்ய மறந்து போய் விடுகிறோம். இதையெல்லாம் ஒரு குறித்த காலத்தில் நம்மை விட்டு ஓடிவிடும். உங்களை கைவிடாத ஒருத்தர், உங்களுக்கு கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஒருவர், உங்களுக்கு இனிப்பான வாழ்வை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். உபாகம் 6:12 சொல்கிறது, எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அடிமைச்சன வீட்டிலிருந்து புறப்படின பண்ணின கர்த்தரை, இழி நிலையிலிருந்து உனக்கு இந்த ராஜ பதவி கொடுத்த கர்த்தரை, 5 ரூபாய் வேலைக்கு கடையிலே சேர்ந்து முதலாளி ஆக்கின கர்த்தரை,
சாதாரண ஊழியத்தை தொடங்கி எனக்கு உச்சாணி கொம்பிலே உட்கார்ந்து கத்தரை நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு, கைகளை தட்டி மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. எரேமியா 2:32 சொல்கிறது, ஒரு பெண் ஆபரணங்களை மறப்பது போல என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்களே. ஒரு பெண் நகையை வெறுப்பாளா, ஆபரணங்களை வெறுப்பாளா? என்னை வெறுத்தார்கள். இப்படி வெறுக்கும் பொழுது, இப்படி கைவிடும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு சின்ன சம்பவம், நகோமி என்ற ஒரு பெண்ணை குறித்து உங்களுக்கு தெரியும். நகோமி என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? இனிப்பு. நகோமி என்றால் என்ன அர்த்தம்? இனிப்பு அல்லது மதுரம். அவள் இருந்த ஊர் எந்த ஊர்? பெத்லகேம். பெத்லகேமுக்கு என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு அல்லது ஆசீர்வாதத்தின் வீடு. இந்த நகோமி இருந்த ஊர்ல கொஞ்சம் பஞ்சம் வந்தது, பிரச்சனை வந்தது. விசுவாச வாழ்க்கையில சற்று கொஞ்சம் பிரச்சனை வரும் பாருங்க, கொஞ்சம் தொழிலில் முடக்கும், கொஞ்சம் வேலையில் முடக்கும், கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நம்ம நினைச்சது நடக்கல. உடனே இந்த ஆண்டவர் நம்பி என்னத்தை கண்டேன், இங்கே இருக்கிறத காட்டி வெறியாக நடந்து போகலாம். சில சொல்லுவாங்க இங்கே இருக்கிறத காட்டி பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துடலாம் போலக்க, போய் எடுத்து பாருன்னு தெரியும். அங்கே போனால் டிரைவர் வேலை செஞ்சு கூட பொழைச்சிக்கிறேன், போட்டி பாரு தெரியும். அங்கே போனால் 4 வீடு கழுவியாவது பொழைச்சிக்குவேன், கழுவி பாருன்னு தெரியும். நிழலில் நறுமை வெயிலுக்கு போனா தானே தெரியும். சிலர் அப்படித்தான் வாய் பத்தறி பேசுவது, ஆண்டவரை கைவிட்டார் என்று. இந்த நகோமி இனிப்பானவள், இருந்த ஊர் அப்பத்தின் வீடு. இங்கே கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே தன் ஊரை விட்டே காலி பண்ணிட்டு அந்நிய தேசத்துக்கு போகிறாள். எந்த தேசம்? மோவாப். விக்கிரக ஆராதனை நிறைந்த கோமே சென்று தேவதைக்கு நரபலி செலுத்துகிற ஆலயத்தை கட்டின சாலமோன் விழுந்து போன அந்த தேசத்திற்கு, மோவாப் சபிக்கப்பட்ட தேசத்திற்கு நகமி போய் அங்கே போய் பிழைச்சிட்டு வரணும்னு போகல. அங்க போய் PR வாங்கிட்ட, பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கி அங்கேயே தங்கிட்டா. யாரோடு போனால்? தன் கணவனோடும் தன் 2 குமாரன் அப்பம் கழுத்து புருஷனோடும் வயிற்று புருஷனோடும் போனாள். அங்கே போய் தன் பிள்ளைங்களுக்கு அந்த ஊர் பொம்பளைங்களையே கல்யாணம் பண்றா. சிலருக்கு தலைகால் புரியாது, பூர்வத்தை மறந்து விடுவார்கள், பழைய வாழ்க்கை மறந்து விடுவார்கள். 2 இங்கிலீஷ் பேசுனது கிராப் வெட்டி வந்தேன்னு தமிழ் மறந்து போச்சு, மூஞ்சிலே குத்தி போனும். அது இங்கிலீஷுங்கிறது பாசை தான், அறிவில்லை. இங்கிலீஷுங்கிறது இன்னொரு மொழி, அது கலாச்சாரம் அல்ல. நீ இந்தியன், தமிழன்னா தமிழன் இருக்கலாம். இங்கிலீஷை கத்துக்கோ, அறிவை தெரிஞ்சுக்க, ஆனால் அவங்கள மாதிரி மாறி ஆக்ட் பண்ண வேண்டாம். கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்து. இங்கிலீஷ் தெலுங்கு எப்படியோ, இந்தி எப்படியோ, அரபி எப்படியோ, அப்படி அது ஒரு மொழி, அவ்வளவுதான். தமிழை மட்டும்தான் அதை பெருசாக மேன்மையை பிடித்து கொண்டு ஆடுவது பிள்ளைகளுக்கு. இப்போ போய் நான் போயிட்டு அங்கேயே பெண் எடுத்தாள், அங்கேயே தங்க. செழிப்பு கொஞ்ச காலம் பயங்கரமான செழிப்பு. இப்போ வெளிநாட்டில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வைக்க போகிறான் பாரு ஆப்பு. இப்போ சேக்கு வைக்க போகிறான் குள்ளா, அப்போ தான் தெரியும். அமெரிக்கா வைக்க போகுது குள்ளா. இவங்க இங்கே ஆடுறான், திடீர்னு அங்கே குள்ளா வச்சுதான் வச்சுக்கோங்க, 50 தானே. துபாய்க்கார வீடு என்ன ஆகும், அமெரிக்காரர் வீடு என்ன ஆகும்? அதாவது தெக்கடிச்ச காற்று திரும்பி அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து குப்புறதான் விழணும். ஒரு நாய் வந்து தினம் ஒரு எச்சிலையை ஹோட்டலில் போடுறது சாப்பிடும், நக்கி சாப்பிடும், இலை கூட கஷ்டம்தான். ஒரு நாள் ஒரு காற்று அடித்து இந்த இலை எச்சியில் நாய் வர்றதுக்குள்ள பறந்து போய் ஒரு பெரிய கோபுரத்தின் உச்சியில் ஒட்டிக்குச்சு. நாய் வந்து தேடி தேடி பார்த்துச்சு, இலைய காணோம், கக்கன்னு சிரிப்பு வந்துச்சு, கேட்டுச்சு என்னடா யாரா சிரிக்கிறான்னு பார்த்தா எங்கே இருக்கேன் பார்த்தியா அப்படின்ச்சு. அது எச்சல, நாய்க்கு கடுப்பாகி போச்சு. தெக்கடிச்ச காற்று திரும்பி அடிச்சு எங்கே தாண்டி வரணும், வா பார்த்துக்கிறேன். அந்த பக்கம் அடித்த காற்று பின்ன அடிச்சுன்னா ரிவர்ஸில் அடிச்சுன்னா எங்கே வரணும், இங்கே தானே வரும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா. எங்கே இருந்துக்கிட்டு பாம்பு கேட்குது? யாரை பார்த்து? கருடனை பார்த்து. கருடன் சொல்லிச்சான், யார் இங்கே இருக்கும் இடத்துல இருந்து கொண்டா எல்லாம் இறங்கி வாடி மாப்பிள்ள பார்த்துக்கிறேன். அங்கே இருக்கிறதுனால நீ கேட்குற. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே போய் ரெசிடென்சி வாங்கி, பர்மனண்ட் ரெசிடென்சி வாங்கி அங்கேயே தங்கிவிட்டா, அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ முதல்ல அவுட் ஆகிறது யார்? கழுத்து புருஷன். அடுத்து அவுட் ஆகிறது யார்? வயிற்று புருஷன். ரெண்டு பேரும் அவுட்டு. இப்ப வெறுமையானாள். ஒரு தாய் புருஷனை கூட இழந்து போயிட்டு இருக்கலாம், பிள்ளைகளை இழந்துட்டு ஒரு தாயால் இருக்க முடியாது. அதான் ஒரு பக்தனை தான், கரவேதனை பிரிந்து கதரும் கன்று போலும், கணவன் தன்னை பிரிந்து கதரும் உத்தமி போலும்,
நான் கதறுகிறேன் உண்மை எனக்கு காட்டையா ஒளித்தென்ன விளையாட்டையான்னு பாடுவார். உன்னை எனக்கு காட்டையா ஒளித்தென்ன விளையாட்டையா அப்படின்னு நம்ம கீர்த்தனையில் ஒரு கீர்த்தனை உண்டு. எப்படி நான் கதறேன் உமக்காக, கணவன் தன்னை பிரிந்து கதறும் உத்தமி போல, கரவைனா கரக்கர் தாய் பசுவத்தை கண்டுட்டு கன்று கதறுவது போல, கரவை தன்னை பிரிந்து கதறும் கன்று போல கதறுகிறேன். அப்போ இது ரெண்டையுமே இழந்துட்டா யாரு, நகோமி. இப்போ நகோமி இழந்துட்டு அனாதை ஆகிவிட்டாள். இப்போ அவளுக்கு ஒரு நியூஸ், குட்நியூஸ் வருது, பெத்தலகிமை மறுபடியும் கத்துற ஆசீர்வச்சுட்டார். ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? அப்போ காத்திருக்கணுமா இல்லையா? லேசாக பிரச்சனை வந்தோடனே விட்டுட்டு ஓடிட்டேன்னா அம்போ தான், உள்ளதும் போச்சுடா லொல்லக்கண்ணா. இப்போ புருஷனும் போச்சு பிள்ளையும் போச்சு, நிறைவாகி போனவள் வெறுமையானாள். இப்போ திரும்பி வர்றா தான் ஊருக்கு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், யாரோட வர்றா, மருமகளை ரூத்தோட வரா, அந்த கதையெல்லாம் தெரியும். அந்த மாமியார் மருமகளை தவிர இன்னைக்கு வர வேறு மாமா நான் பார்த்ததில்லை. அது வரை நாங்கள் பிரசங்கம் பண்ணதும் அதை வச்சு தான் இத்தனை 2000 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, ரூத்தும் நகமியும் போல, ரூத்தும் நகமியும் போல, எந்த அம்மையா அம்மா அத்தையாது என்னையும் மருமகளும் போல பிரசங்கம் பண்ணுவாங்களா? ரூத்தும் நகோமியும் போலன்னு கல்யாணத்துக்கு போய் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணோம். அதுக்கு பிறகு மாமியார் மருமகள் வந்ததே இல்லை போலக்கா. வந்துட்டா ஊருக்கு வந்தாச்சு. வந்த உடனே தேசத்தில் இருக்க அவங்க சொந்தக்கார பொண்ணுங்க எல்லாம் வந்து, நகோமி மாதிரியே இருக்குதே, நகோமியா, இது நகோமியா அப்படின்றாங்க. எங்க புருஷனை இழந்து பிள்ளைகள் இழந்து வந்தவா அங்கேருந்து சிவி சிங்காரிச்சா வந்திருப்பா, கிறுக்கச்சி மாதிரியே வந்திருப்பா. இப்போ பார்க்கறதுக்கு சைக்கிளை உருவம் ஆள் அடையாளம் தெரியல. நான் அந்த 1980 to 1995 வரை மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு டாக்டர்ஸ்க்கு கவுன்சில் இந்த பிரேயர் செல் எடுக்க போவேன். அங்கே ஒரு பையன் அலெக்ஸ்னு வருவான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், நல்லா 6 feet இருப்பான், கலர் நல்ல கலர், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவான், பிரேயர் செல்லுக்கு வருவான். ஒரு 2 மாதமும் வரல. ஒரு நாள் கேட்டேன், என்னடா அலெக்ஸனை காணும்னு, அவன் கிரவுண்ட்லேயோ படுத்து கிடக்குறானே, ஏன்டா பல்லு தைக்க மாட்டேங்கிறானே, எதுக்குடா நகை வெட்ட மாட்டேங்கிறானே, குளிக்கவும் மாட்டேங்கிறானே, கிறுக்க மாதிரியே முடி வெட்டான் படுத்துருக்கானே, ஏ கூட்டிட்டு வாங்கடானே. அங்கேருந்து வந்தால் அலெக்ஸா கருப்புசாமியானே தெரியல. தாடி வச்சுருக்கான், நகை வச்சுருக்கான், ஜீன்ஸ் எல்லாம் கிழிஞ்சு இருக்குது, நாற்று அங்கே வரும்போது இக்க அடிக்குது, அவ்வளவு டீசெண்டாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணவன், எல்லாம் கலைஞ்சு வந்தான். என்னடா அலெக்ஸ் இப்படி ஆகிட்ட, இன்னும் ஒரு பொண்ணை லவ் பண்ணனே, அவன் விட்டுட்டு வேற ஒருத்த கூட ஓடிட்டான், இப்படி தான் இருக்கேன். 4 நாள் பழகி 4வது நாள் நட்டாத்தில் விட்டு போகிற ஒரு பொட்டச்சிக்காக வேண்டி உருவம் மாறிடுச்சு, ஹேண்ட்ஸம் ஃபிகர் மாறிடுச்சு, கிழிஞ்ச ஜென்ஸு, பல்லு தைக்க மாட்டேங்கிறான், ஆய் போக மாட்டேங்கிறான், நகம் வெட்ட மாட்டேங்கிறானா, புருஷனையும் பிள்ளையும் இழந்த தாய் எப்படி வந்திருப்பாள், அடையாளம் தெரியுமா? இப்போ நகோமியா, நகோமியோ, நகோமியோங்கிறாங்க. அவ சொல்கிறா, இல்லை 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 இல்லை, நான் நகோமி இல்லை, நான் இனிப்பானவள் அல்ல, என்னை மாறாள் என்று அழையுங்கள். அதுக்கடுத்து சொன்னதான் எனக்கு நகோமி மேலே பயங்கரமான கோபம். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சோதிக்கப்படுற எல்லா பெயலும் சொல்கிற வார்த்தை தான், தெய்வம் எதுக்கு தான் சோதிக்கிறாரா, நீயே போய் லவ் பண்ணுவ, நீயே போய் இழுத்துட்டு வருவ, அவன் வந்து 4வது நாளே உனக்கு கேஸ் போட்டு ஃபேமிலி கோர்ட்டில் இழுப்பா, இவன் சொல்லுவான் கடவுளையா தான் சோதிக்கிறாரோ, நீயே இழுத்துட்டு வந்துட்டு கழுதையும் மாட்டையும் பிணைத்து உழாது இருப்பாயாக, கழுதை முன்னாடி போனால் கடிக்கும் பின்னால் ரெண்டோ உதைக்கு செல்ல வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கு, பார்த்துக்கங்க, நீயே தொழில் பண்ணுவ, நீயே எல்லாம் செஞ்சுக்கிட்டு கடவுள் மேடா போடுறது, கர்த்தரா கசப்பை போட்டார், இவ தான் போய் நின்னா, தேவ சித்தம் இல்லாமல் கண்ட இடத்துல போகிறது, அடி வாங்காதரா. இப்போ என்னாச்சு, ஆண்டவர் அதை கூட கண்டுக்கலைங்க, என்னை இனிப்பானவன் சொல்லாதங்கள், கசப்பானவள் மாறாள் என்று அழையுங்கள். கசப்பு எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். கத்து சும்மா விட்டாரா, திரும்பி வந்து கசப்பை மாற்ற மாட்டாரா? போவாஸ் என்ற ஒரு மனிதனை அனுப்பினார், தன் மருமகள் ரூத்துக்கு மணமகனாய் கொடுத்தாள். போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். கைகளை தட்டே ஒரு அல்லேலூயா. அப்ப திரும்பி வந்துடுறா மகனே, ரெண்டு கையை நீட்டிட்டு இருக்கிறார், உன் கசப்பை மாத்திர, இந்த 2020 என்ன மட்டும் பற்றிக்கொள், பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுரு, உன்னுடைய திட்டமெல்லாம் விட்டுரு, உன்னுடைய பிளான் எல்லாம் விட்டுரு, உன்னுடைய பாவமெல்லாம் விட்டுரு, என் கையில மட்டும் வந்துரு, நான் தலைமுறை தலைமுறை அவனை மறுபடியும் கட்டுகிறேன். கைகளை தட்டி மாறாவின் கசப்பை
மதுரமாய் மாற்றுகிற இறைவன். இப்ப என்ன சொன்னாங்க, ரூத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்த உடனே ரூத்தோட பிள்ளைன்னு சொல்லையாம், தேசத்து பெண்களை என்ன சொல்லி கொஞ்சினாங்களாம், நகோமி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள், கைகளை தட்டி மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினவர். ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் உள்ளவோம். கர்த்தாவே, என் கசப்பை இந்த வருஷத்தில் நீ மதுரமாய் மாற்றுவதற்காக கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் எழுதிய பாடல் இது, கைகளை தட்டி கத்திரை மகிமைப்படுத்தேன். நான் போகும் பாதையெல்லாம் அறிந்தவரே, மலைகளெல்லாம் வழிகாட்டும் வல்லவரே, சத்திய வழியும் நீரே, சகலமும் படைத்தவரே, புது எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழிய செய்யும். கடைசியில் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறேன். எசே 45:2 வாசித்து முடிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். முதலாவது வழிகாட்டுவார், இரண்டாவது கசப்பை மதுரமாய் மாற்றுவார், மூன்றாவது கோணலை சபையாக்குவார். கோணல் உங்கள் வாழ்வில் இருக்கிற கரடு முரடு, கோணல் தடை எல்லாவற்றையும் மாற்ற போறாராம். கோணலான எப்போ உங்களுக்கு முன்னாடியே போய் சரி பண்ணி போடாராம். கையை தட்டுங்களேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலை சபையாக்குவேன். டைவர்ஷனுக்கு அதை ஸ்ட்ரைட்டாக போயிடு. உன் பாதையெல்லாம் தடையே இனிமே இருக்காதப்பா. விக்கினமே இருக்காது, சோகமே இருக்காது, துன்பமே இருக்காது, தடையே வராது. நான் உனக்கு முன்பதாக போகிறேன். நான் உனக்கு முன் சென்று கோணல்களை செவையாக்குவேன். ஒருவேளை நீங்கள் அவமான சின்னமாக நிற்பீர்களானால் அந்த அவமானத்தை இரட்டத்தினை ஆசீர்வாதம் மாற்றப் போகிறாராம். ஒருவேளை இழந்து நஷ்டமாக இருப்பீர்களானால் 2 மடங்கு திருப்பி கொடுக்க போகிறாராம். பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்றால் நதியை போல சமாதானத்தை திரும்பி வர செய்ய போகிறாராம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கோணல் இருக்கிறது என்று ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த கோணல் இந்த 2020 இல்லை. கைகளை தட்டுங்களை. தேவன் நேராக்கினதை, தேவன் கோணலாக்கினா ஒருவன் முடியாது. கர்த்தர் உன் பாதையை நேராக்குகிற செவ்வாய்ப்படுத்துகிறார். பெர்லின் நகர வீதிகளில் ஒரு நாள் கட்டடம் ஒன்று உயர்ந்த கட்டடத்தின் மீது ஒரு கேலி சித்திரத்தை ஒரு சித்திரக்காரன் வரைந்து வைத்திருந்தான். பலர் அதை பார்த்து கேலி செய்து கூச்சலிட்டு கேலி பண்ணி இதோ செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு குதிரை சத்தம் கேட்டது. அங்கிருந்து மகா ஃப்ரெட்ரிக் அரசன், அந்த நாட்டின் அரசன் வந்து கொண்டிருந்தான். அரசன் வருகிறார் என்று, என்ன செய்ய போகிறார் என்று பயந்து விலகி நின்றார்கள். அரசனும் வந்து நின்று பார்த்தான், அந்த படத்தை பார்த்தான். அது அவனுடைய படம் தான். அசிங்க மகா கேவலமாய் கார்ட்டூன் வரைவது போல வரைந்து ஒரு சித்திரக்காரன் அரசனை கேவலப்படுத்தும் வகையில் மேலே வைத்திருந்தான். அரசன் நின்றான். இன்றைக்கு கட்டாயம் அவனுக்கு மரண தண்டனை, பார்த்து சிரித்த நமக்கும் மரண தண்டனை தான் என்று நினைத்தான். அரசனுடைய பெயரை கெடுத்து கேவலப்படுத்தி கோணலாக்க சித்திரக்காரன் நினைத்தான். ஓவியன் அரசன் பார்த்து கொஞ்ச நேரம் ரசித்தாரு. சொன்னார், என்னப்பா அங்கே போய் வச்சுருக்கீங்க, யாரும் பார்க்க முடியாத இடத்துல, கீழே வைங்க, நான் ஒரு சைன் பண்ணுறேன், நான் தான் எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா, எல்லாரும் பார்த்து மக்கள் சந்தோஷப்படட்டுமே என்னார். மக்கள் மத்தியில் அரசன் மீது அளவற்ற மரியாதை பெரு, இவ்வளவு கொடூரமான காரியத்தை லகுவாய் கையாண்டு தன் பெயரை கோணலாக்கினதை நேராக்கி விட்டாரே. கைகளை தட்டி ஆண்டவர் அப்படித்தான் உங்கள் கோணலை நேராக்க தன் பெயரையே சிலுவையில் வைத்துக் கொடுத்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். ஏசாயா 53:12 அப்படி சொல்கிறது, அவர் அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். சாபத்தை சுமந்தார், பாவத்தை சுமந்தார், துக்கத்தை சுமந்தார் உங்கள் கோணலை நேராக்குவதற்காக. கிலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தின் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று. பக்தர்கள் கூச்சல் போடு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி? மீனாட்சி, கீதா, எஸ்தர், ஆசீர்வாதம், ஹலுராஜ் ஐயா, நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க ஐயா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐயோ ஆண்டவர் இந்த 2020 என்ன ஐயா வச்சிருக்கிறாரு, மாதம் மாதம்
சத்யா ஏஜென்சி ஐயா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எதற்கு? ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிருங்க போதும், ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஜெபம் பண்ணிருங்க, ஒன்னாந்தேதி டான் அடிப்பார். ஜெபம் பண்ணுவேன் அவருக்கு, நான் என்னமோ அந்த பிஸ்னஸுக்கே ஒரு $2 million கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுவார். என்னடா இவ்வளவு சந்தோஷமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கை கிடைத்து அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை தவிர நான் வேற எதுவும் கேட்டதே இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஒரு $2 million ஒரு $100 million கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் பார். ஆண்டவர் நான் வார்த்தையை பிடிச்சுக்கங்க, உங்கள் கோணலை செவ்வாக்கிடுவார். அவருக்கு தெரியும் என் கோணலை செவ்வையாக்குற ஒருத்தர் இருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்தாருங்க, வா நான் பார்த்துக்கிறேன்டா, நான் எல்லாம் சரி பண்ணிடுறேன், போ நான் சரி பண்ணிடுறேன். ஐயா பெஸ்ட் பிளம்பரை அவனை அனுப்புங்க, இங்கே பைப்பெல்லாம் அடைச்சிருக்குன்னா இந்த பிளம்பர் வருவார். இந்த தம்பி அவன் பேர் என்ன பேர், இங்கே இருந்து கூடிய நிசாந்த், அண்ணே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கண்ணேப்பா. கொஞ்சம் காஸ்ட்லி தான், காஸ்ட்லி பிளம்பர் தான், ஆனால் சரி கரெக்டாக ஒர்க் பண்ணுவான் பார்த்துக்கங்க. இவனுங்களை வச்சோம்னு வச்சுக்கலாம், பேப்பரை திணிச்சு வைப்பானுங்க. ஆண்டவர் வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் அவர் வார்த்தையை நடப்பது கஷ்டமான இருக்கா, அதை விடு இதை விடு சிகரெட்டை விடு அதை விடு லவ்வை விடுன்னெலாம் சொல்லுவார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய பாதை நெய்யாய் பொழியும் கை கிடைச்சிட்டு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், உன் பாதையெல்லாம் என்ன பொழியுமா, நெய்யாய் பொழியும் பார், நெய்யாய் பொழியும். அந்த காலத்தில் ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா வண்டிகள் இல்லை, ட்ராலி இல்லை, இந்த இதுக்கு பெரிய லாரிக்கு என்ன சொன்னால் ட்ரக்கா, ட்ரக்கு தானே, ட்ரக் இல்லை, குட்ஸ் இல்லை, எப்படி பொருளை கொண்டு போயிருப்பாங்கன்னு நினச்சிங்க? ஏதாவது ஒரு குழு கொடுங்களேன், பெரிய பெரிய பொருட்களை எப்படி இந்த இடத்துல அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். கட்டையை வச்சு கீழே உருண்ட கட்டைகளை போட்டு உருட்டுவார்கள் ஒரு வழி, அப்புறம் கீழே தரையில் பளபளன்னு ஒன்று போட்டுட்டு இல்லை அந்த மண்ணில் சரியை பண்ணிவிட்டு அந்த பளபளம் விரிச்சிட்டு அதில் வந்து ஆயிலை ஊற்றுவாங்க. எதை ஆயிலை ஊற்றிட்டு அப்புறம் அது இழுப்பாங்க. எப்படி போகும் அது? வலிக்கிக்கிட்டே போயிடும். இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்த உங்கள் பாதையில் கத்திர எண்ணெய் எண்ணெயே ஊற்றுறாராம். இனி உனக்கு கஷ்டம் இல்லைடா, நீ தட்டு தடு மாதிரியெல்லாம் போக வேண்டாம், நெஞ்ச பிடிச்சேற வேண்டாம், ஈஸியாக போயிடு, கைகளை தட்டு, உன் பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழியும், கையை தட்டுங்களே. நீ கஷ்டப்பட்டது போதும், ஏசாயா 61 எழுச்சோ உன் வெக்கத்துக்கு பதில் இரட்டத்தினான பலன் வரும். சங்கீதம் 65:11 சொல்கிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த கதவில் என்னோட பெட்ரூம் கதவில் கிரிச் கிரிச் கிரிச்சுன்னு ஒரே சவுண்டு அடைக்கும் போதெல்லாம் நானும் ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த இந்தவங்கிட்ட, டேய் பென்னி அதை என்னோட சத்தங்க அது தெரியலண்ணே, அது ஆசாரியை கூப்பிடணுமனே, அது ராசாவை கூப்பிடணுமனே, இல்லை அவனை கூப்பிடணுமனே, என்னடா ஒரு சத்தத்துக்கும் ராசாங்கிற ஆசாரிங்கிற இதுக்கு தெரியாதா, கொஞ்சம் ஒரு பாட்டில் எண்ணெய் எடுத்துகிட்டு வா அப்படின்னே, எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே ஊற்றுனே அடுத்த நாள் சத்தலை போடா லூசு பயில அப்படின்னு புடத்தை தட்டி அனுப்புனேன். உங்களுக்கு சின்ன சின்ன கிரிச்சுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அவன் வரணும் இவனு எண்ணெயை ஊற்றிட்டோம், கைகளை தட்டி லூப்ரிகேட் பண்ணிட்டாலே போதும். இப்போ லூப்ரிகேட் பண்ண கீழே விற்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் 200 ரூபானா அதுக்கு 500 ரூபா சொல்லுவாங்க, உள்ளேயே லூப்ரிகேட் வச்சுக்கோங்க, ஒரு 40 வருஷத்துக்கு அதில் சத்தமே வராதுங்க, துருப்பிடிக்காது. நான் வாங்கிட்டு வந்து மாட்டினேன் ஒன்று, லூப்ரிகேட் உள்ளேயே ஆயில் இருக்கும், அந்த கீல் சவுண்டே வராது. உங்களுக்கு இனிமேல் சத்தமே கோணலே இல்லாத ஒரு அபிஷேகத்தை நெய்யை எண்ணெயை கத்த 2020 ஊற்ற போகிறார். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். தடைகளை உடைக்கிற உனக்கு என்பதாக கடந்து போகிறார், பெரிதும் அனுகூலமான கதவை கத்தவங்களை திறப்பார், திறந்த வாசலை உனக்கு என்பதாக வைக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் கொண்டு எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைய தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எத்தனை சந்தோஷம், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் எல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கிறவர், அனைத்தையும் செய்து முடிப்பார். வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்காக உங்களுக்காக. எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். என்னை புடமிட்டால் பசும் பொன்னாக துலங்கிடுவேன், என்னை புடமிட்டால்
பசு பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு எழுந்தவரே, என் மீட்பரே, உயிரோடு எழுந்தவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனையோ, ஓலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்படியே எழுந்திருப்போமா? ஜீசஸ் நேம், கண்களை மூடி. தேங்க் யூ ஜீசஸ் நேம், ஓலி ஸ்பிரிட். கச்சாதி கச்சரி, கத்தாதி கச்சரி, மெய்யான தெய்வ மனித நீவா. வாழ்க 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 நீர் வாழ்க பகைஞர்காகவே, பகைஞர்காகவே மண்ணிலங்கி மறைச்சி நீவா. வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே.
பிசாசு பாவம் உலகை சாவால் மிதிச்சே சாவால் மிதிச்சே ஜெயிச்சடைந்தேற்றியை வாழ்க 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 நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே Holy Spirit of God எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் வாழ்த்துவோம் மகிமையின் தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும் ஒவ்வொரு மேலும் பேசாசு பாவம் உலகை சாவல் மிதிச்சே சாவல் மிதிச்சே ஜெயிச்சடைந்து பேச்சியை தேவ பிரசன்னம் தேவ மகிமை ஒவ்வொரு நிரப்பிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நிரப்புகிறது ஒவ்வொரு யாரும் சும்மா இருக்கோட கர்த்தர் துதிங்க ஜீசஸ் நிர்வந்தபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்தில் செங்கோ சேலுச்சோ நீவாலே நன்றி நன்றி இயேசு சுவாமி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மேலுமே வல்லமை இறங்கட்டும் இந்த புதிய வருஷத்தில் பூரண நன்மை பூரண கிருபை பூரண வரலாம் நிரப்பும் ஒவ்வொரு நிரப்பும் ஒவ்வொரு நிரப்பும் ஒவ்வொரு நிரப்பும் ஒவ்வொரு நிரப்பும் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி இறங்கி வரட்டும் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் அருணாச்சலம் தேவனுடைய வல்லமை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை நன்றி நன்றி சுந்தரி தேவனுடைய வல்லமை இழந்ததை திரும்பி தந்து நீ அவமானப்பட்ட இடத்தை உன்னை கட்டுகிறது பெற்றுக் கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை இன்றைக்கு முதல் முறையாக மூன்று குழந்தைகளோடு
கடந்த 6 மாதம் 12 நாட்களாக குடும்பம் முழுவதும் போராட்டம், கடன் பாரம் ஒரு பக்கம், பிள்ளைகளில் சமாதானம் இல்லை, 3 குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறார்கள், கணவன் மனைவி இங்கே வந்திருக்கிறீர்கள். இயேசு என்று இப்பொழுது உங்கள் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிப்பதாக எனக்கு சொல்லுகிறார். விரும்பினால் என் அருகில் வரலாம். தேவனுடைய கரங்களை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கப் போகிறது. உங்கள் சாபத்தை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. தேங்க்யூ ஜீசஸ். வெக்கப்பட வேண்டாம், சீக்கிரமாய் வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள். தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. என் அருகில் வருகிற முதல் 3 பேர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமாய் வாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அன்பு ஐயா, இயேசு என் பெயரை சொல்லி அழைச்சு விட மாட்டார் என்று கண்ணீரோடு வந்தீர்கள். கடந்த 2 ஆண்டுகள் 7 மாதத்திற்கு மேல குடும்பத்தில் ஒரே போராட்டம், சரத்திலும் போராட்டம். இழந்ததை கர்த்தர் மறுபடியும் திரும்பி தருவாரா? இந்த 14 நாட்களை ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறீங்களா? ஐயா, வரவேண்டிய நன்மை வர வேண்டும். இழந்ததை தக்கத்த திரும்ப குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து தேவனின் பலகீனத்தை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். 2022 அதாவது முந்தாம் நாள் மாலை 3:45 நீங்கள் கண்ணீர் வடித்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்ததை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. என்னோடு உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னும் 18 நாட்களுக்குள் ஒரு திருப்பு முனையை கொடுப்பார் ஐயா. தலைகுனைந்த இடத்தில் உங்கள் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். வெக்கப்பட்டு போக மாட்டேன் ஐயா. பாருன்னப்பா, நான் சொல்லுவது உண்மைதான ஐயா? உண்மைதான். தட்ஸ் ரைட். கைகளை தட்டி காட் பிளஸ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாமக்கல். அந்த பக்கம் திரும்பி நில. உங்களுக்கு வயசு என்னாச்சியா? 65. 65 வயது. ஒரு பெரியவருடைய கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை பாருங்க. இயேசு தொடாத ஒரு இருதயத்திலிருந்து இப்படி கண்ணீர் வர சாத்தியமே இல்லை. வேதனையை அறிந்தவர் ஆண்டவர். அருமை ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். காட் பிளஸ். ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். கடந்த 2 மாதத்துக்குள் 2 முறை தற்கொலை செய்து செத்து விடலாம. குடும்பத்தில் அவ்வளவு போராட்டம், யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு இருதயம் நிறைய கசப்பு. 2 மாதத்தில் 2 முறை தற்கொலை செய்து செத்து போலாமா என்று கலங்கி தவித்தீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சேரப்பை மாற்ற விரும்புகிறார். விரும்பினால் சீக்கிரமாய் வாருங்கள். கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. ஓடிவாங்க, ஓடிவாங்க, ஓடிவாங்க. ஆமா, சின்ன விஷயம் அவங்களுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க. ரெண்டு பேர் தூக்கிட்டு வாங்க, கொண்டு வாங்க. கை 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 கேத்துருவாங்க. அவங்க கைக்கு முடியாது. தேங்க்யூ. படுக்க வச்சிருங்க. போலீஸ் பேர் 2 முறை தற்கொலை செய்து மறித்து விடலால் வந்துருங்க என்று வந்திருந்த அன்பு சகோதரிமே, தேவ வல்லமை இறங்குகிறது. இன்றோடு அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். தற்கொலை பிசாசு, இந்த சரத்துக்கு வெளியே போ. Come out, tell you on the name of Jesus. என் பிள்ளையின் வாழ்வு சுக வாழ்வாய் தொழிற்கட்டும். இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். சாபங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய மேன்மை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். கேபிள் ஏதாவது லூசா இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆசீர்வாதம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். பாட்டி எப்படிங்க? நன்றி இயேசு சுவாமி. அன்பு மகளே, மனம் கசந்து, வாழ்வு கசந்து, கண்ணீரோடு 2 முறை தற்கொலை செய்யலாம் என்று முயற்சி பண்ணின கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இனி தீங்கு உன்னை தொடாது. 48 நாட்களுக்குள் புதிய ஆசீர்வாதம் கொடுத்து உன் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். God bless you. God bless you. Name of Jesus. Oh. Thank you, Jesus.
Thank you, Jesus. Hallelujah. Jesus. Okay. மகிமையான தேவன் நம்மச்சில் வந்திருக்கிற பரிசுத்தமான தேவன் நம்மச்சில் வந்திருக்கிற அன்பு அம்மா எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு ஓடி வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை இறங்குகிறதே. உள் சாபத்தை கத்தர் பிடுங்கி எறிகிறார். 3 ஆண்டுகள் 13 நாட்களாக அனுபவித்த பொல்லாத சத்துருவின் போராட்டத்திலிருந்து சாபத்தை மாற்றி இழந்து திரும்பி தருகிறார். நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். God bless you. God bless you. That's the Father name of Jesus. Yes, நாம் போகலாம். ஒரு அன்பு சகோதரன் முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள். வேலை செய்யும் ஸ்தலத்தில் பிரச்சனை. வேலையை விட்டு விட்டு வேறு இடத்திற்கு போகலாம் என்று முயற்சி செய்கிறீர்கள். எல்லாம் தடை பொய்யான குற்றங்களை சுமத்தி உங்களை பழி சொல்லி மன சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீர்கள். 18 நாட்களாய் உறக்கமின்றி தவிக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, உங்களை தொடுகிறது. விரும்பினால் என் அருகில் வாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், வண்டபிள் ஜீசஸ். தள்ளி நில்லுங்க, வழிவிடுங்க. அன்பு சகோதரனே, வேலையிலே உள்ள பிரச்சனை, மன உளைச்சல், எங்கேயாவது போயிடலாமா? அநியாயமாய் துன்புறுத்துகிறார்களே. 18 நாட்களாய் உறக்கம் இல்லை. இயேசுநாதர் என்னை தொடுவாரா? கண்ணீரோடு வந்தீர்கள். கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. கர்த்தர் சாபத்தை மாற்றி போடுகிறார். தேவன் சொல்லுகிறார், வருகிற பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்குள் 2 அதிசயங்களை செய்து உன் கண்ணீரை துடைப்பேனப்பா. என்றோடு உன் சாபம் உன்னை விட்டு தொலைந்து போனது. நாம நீதன் ஐயா, நான் சொல்வது உண்மைதானே? ஆமா ஆமா, தட்ஸ் ரைட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜி. போகலாம். இயேசுவின் வல்லமை. வைத்தியரால் கைவிடப்பட்ட வியாதி உள்ளவர்கள் வலதுகையை உயர்த்தி காண்பேன். டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்கள் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் நல்ல கை தெரியாத மாதிரி உயர்த்தி காண்பீங்க. அன்பு ரட்சகரே, யாருடைய சர்வத்தில் பலவீனத்தினால் வைத்தியர்களால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ அந்தந்த சர்வங்கள் மீது, பொல்லாத வல்லமைகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமை மீது, சிறை ஜனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவில் வெற்றி சேர்ந்த இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, deliver in the name of Jesus. Right now, Yesun Sulam Irangatum. Allah, the Valam and Ningi Pahadu. Asirvetthana. Yesu Karasu Namathil Pidave. Amen. Devundi Valamulla Karamukle Chottirukkirade. Paraloga Devane Ungle Asirvetthirukkira. Ippadudhi Naan, Mayamandira Sakthikale Naan, Asuttavin Poraattatthi Naan, Nalla Kariyalaan Thadayarichiya, Inda Varishat Adalaan Yengle Vittu Saabam Poyirudunno. கர்த்தர் எங்களுக்கு வாசல திறக்கணும்னு சொல்ல வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். சில மயங்கி கீழே விழுவார்கள். இந்த மைக் ஆஃப் இருக்க. சில மயங்கி கீழே விழுவாக பக்கத்தில் இருக்கிற பிடித்து படுக்க வைத்து விடுங்கள். நான் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சரத்தை விட்டும், உங்கள் குடும்பத்தை விட்டும் பொல்லாத வல்லமைகள் அலறி படைத்துக் கொண்டு ஓடும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். கணமுடுமாம். ஜீசஸ் நேம். அன்பு ரட்சகனே, கோணலை செவையாக்குகிறவரே, என் பிள்ளைகளின் குடும்பத்தை அலக்கழிச்ச இத்தனை ஆண்டுகள் அவருடைய நன்மைகளை பிடுங்கி தின்ன பொல்லாத வல்லமையின் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, பிசாசின் வல்லமையின் மீது, பில்லிசூனிய கட்டுகளின் மீது, துறை இத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறுந்து கொண்டு அவைகளின் மேல் சிலு வெற்றி சேர்ந்த இயேசு கிறிஸ்து வெற்றி சேர்ந்த வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஒவ்வொரு மேலும் பாய்கிறது.
உங்கள் மேல பாய்கிறது. பொல்லாத பிசாசே, பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகளே, சாபங்களே, அந்தந்த குடும்பத்து நன்மைகளை திருடுகிற பொல்லாத பிசாசே, அந்தந்த வீட்டை விட்டு வெளியே போ, சிறங்களை விட்டு வெளியே போ. இந்த வருஷம் முழுதையும் பிள்ளைகளுக்கு பூர்ண விடுதலை உண்டாகட்டும். பொருளாதார செழிப்புக்காக கடன் எல்லாம் போனோம், எங்களுக்கு இந்த வருஷம் முழுது கையெடுத்து தொழில் ஆசீர்வதிக்கணும். கை அப்படி ஏந்தி நின்றுக்க, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகனே, நீ சுமந்த நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பான் என்று சொன்னீரே. இந்த கடன்கார பிசாசை துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளுமே நாமத்தை அந்தந்த குடும்பத்திட்ட பிடுங்கி நரகத்தில் படிச்சு வைக்கிறேன். தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். நீ சொன்ன சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பூர்ணமா எங்களை ஆசீர்வதியும். ரெண்டு கையும் தலையில வச்சுக்கங்க. கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதம் நிரப்பி அனுப்பும். நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். கைகளை தட்டி வியாதியுள்ள இடத்தில் வலது கையவேங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகரே, யாரெல்லாம் வியாதியோடு இப்படி ஜெபிக்கிறார்களோ அந்தந்த வியாதி உள்ள இடங்களில் பலவீனங்களில் பிசாசின் வல்லமை மீது துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உழுந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சோமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. நாமத்தில் பிதாவே, இயேசு உங்களை தொற்றுக்கிற பிசினஸை ஆசிர்வதியும், வியாபாரங்களை ஆசிர்வதியும். இந்த வருஷம் முழு புதிய வாசல்கள் திறக்கட்டும். வேலையில்லாத மக்களை ஆசிரித்து விடுதலையாக்கும். குழந்தைகளை ஆசிர்வதி. கத்த நல்லவர், இந்த வாக்குத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரும்பொழுது உங்களை சாட்சியாய் கொண்டு வரப்போகிறார். வரும்பொழுது உங்களோடு ஒரு புது குடும்பத்தை, ஒரு நபரை நீங்கள் கட்டாயம் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்படி வரவர்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நான் இப்பொழுது ஜெபித்து முடிக்கப் போகிறோம். வந்திருக்கிற கடிதங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு ரட்சகரே, எழுதப்பட்ட விண்ணப்பங்கள் மீது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். கையை நீட்டிக்கங்க. அற்புதமான வல்லமை இறங்கி இந்த கடிதங்கள் எழுதப்பட்ட அத்தனை பிரச்சனை விடுதலை ஆக்கி ஆசிரியத்து சாட்சியின் கடிதங்களாய் வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கத்ரா இயேசு கிறிஸ்து கைகளை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பிரசுத்தாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி. கத்தேசே சகல வாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகழிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே. புழையான சேற்றி நின்று உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தீர். உளையான சேற்றி நின்று எடுத்தீர். உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தீர். ஐயா உமதன்பு
என்னில் ஆறுதல் தந்த தெய்யா.